பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனசாரிணஹா ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராம்கதிம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஆச்சரியமான இந்த பாரதிய வித்யாபவன் மேடையில் எத்தனையோ வித்வான்கள், விதுஷிகள், மகான்கள் வெவ்வேறு தலைப்புக்களில் இங்கே பிரஸ்துத்தம் பண்ணியிருக்கா. இந்த தடவை துளசி சரித்திரத்தையும் துளசிதாசர் பணித்த ராம்சரித் மானஸிலிருந்து சில பங்க்திகளையும் சேவிக்கிறோன்னு சொன்னால், இது அயோத்தியில் வரக்கூடிய ராமனுடைய ஆலயத்துக்கு ஒரு சமர்ப்பணம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த சன்னிவேசத்தில் எப்படி நமக்கு வள்ளுவனார் பணித்த திருக்குறளும் கம்பர் அமைத்து கொடுத்த ராமாவதாரம் என்கின்ற இராமாயணமும் ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்களான திவ்ய பிரபந்தமும் நாயன்மார்கள் கொடுத்துரைத்த திருமுறையும் எவ்வளவு முக்கியமோ,
நீங்கள் வடக்குக்கு போயிட்டு எழுனா ராம் சரித் மானசை தவிர்த்து இன்னொரு புஸ்தகமே இல்லைன்னு சொல்லிவிடுவா வரலாம். நம்ம வால்மீகி இப்படி சொல்லியிருக்காரு. ஏன்னா பிரதானம் முக்கிய பிரமாணம் ஆதி காவியம் வால்மீகியுடைய ராமாயணம் தான், அதுக்கு பிரச்சனமே இல்லை. தேர் இஸ் நோ டவுட். துளசிதாசரே சொல்கிறார், ஆனாலும் நீங்கள் வடக்குக்கு போயிட்டேள்னா ராம் சரித் மானஸ் தான். அந்த அளவுக்கு துளசிதாசர் மீதும் அவர் கொடுத்த அவதி என்கின்ற மொழியில் இருக்கக்கூடிய இந்த ராமாயணத்தின் மீதும் அத்துணை ஒரு காதல். காதலாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பசுவை ஆதரிக்கக்கூடியவர்கள், பசுவின் மூத்திரத்தை சார்ந்தவர்கள். நமக்கு வாயில் என்னெல்லாம் வர்றோமே, அதற்காக ஒரு விஷயம் சொல்கிறேங்களுங்கோ. சந்த சுண்டு, இப்போ மீட்டர் சுண்டு இல்லையா, பசு தன் மூத்திரம் எப்படி பிரவகிக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தஸே உண்டு சம்ஸ்கிருதத்தில். அதுக்கு கோமூத்ரிகா பந்தம்னு பேர். தமிழகத்தை சார்ந்த அப்பைய தீட்சிதரும் வேதாந்த தேசிகனும் தன்னுடைய கிரந்தங்களில் கோமூத்ரிகா பந்தம்னு ஒரு பந்தம் பண்ணியிருக்கா. கோமூத்ரிகா பந்தம்னா அது எங்கேயோ மத்திய பிரதேசோட மட்டும் நிற்காது, அது காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, மேடையில் பேச வேண்டுமென்றால், வியாசபீட்டம் ஏற வேண்டுமென்றால், ஓரளவுக்கு ஆச்சாரியன் கிட்ட காலக்ஷேபமாய் பேசினால் அபார்த்தங்கள் வராது. தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார்னு மணவாள மாமுனிகள் சாதிச்சார். நமக்கு தோணினதெல்லாம் சொல்லிட்டு இதுதான் விசேஷம்னு சொல்லிவிட்டா, யூ வில் ஷோ யுவர் ஃபுலிஷ்னஸ் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருக்கார். சரி, இப்போ விஷயம் என்னென்னா, பவிஷ்ய புராணத்தில் ஒரு ஸ்லோகம், வால்மீகி துளசிதாசா கலௌ தேவி பவிஷ்யதி ராமச்சந்திர கதாம் சாத்வீம் பாஷாரூபாம் கரிஷ்யத்தின்னு ஸ்லோகம். என்ன சாதிச்சிருக்கார் ரிஷி, வால்மீகியே, சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி அந்த ராமாயணத்தை கொடுத்த வால்மீகியே தேவி பிற்காலத்தில் சாத்வீம் பாஷாரூபாம், பாஷான் இந்த இடத்துல சொன்னால் சாமானியர்கள் பேசக்கூடிய மொழி அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னொரு விசேஷம் சொல்கிறேன், பாணினி அஷ்டாத்தியாயில சம்ஸ்கிருதத்துக்கே பாஷான்னு ஒரு பேர் தான் கொடுக்குறார். சம்ஸ்கிருத பாஷான்னு சொல்லலை, சம்ஸ்கிருதத்துக்கே பெயர் பாஷாங்கிறார். இன்ட்ரெஸ்டிங்லி நீங்கள் இந்தோனேஷியா போனேன்னு வச்சுங்கோ, அவள் பேசக்கூடிய மொழிக்கே பாஷா அப்படின்னு தான் பேர். அதனால் இந்த பாஷா பஹாசா அப்படிங்கிறது இந்த இடத்துல பவிஷ்யத் புராணத்தில் வரும்போது சாமானியர்கள் பேசக்கூடிய மொழியில் அதே வால்மீகி துளசிதாசராக பிறந்து ஒரு கிரந்தத்தை கொடுப்பார்னு பவிஷ்யத் புராணத்தில் இருக்குது. நாபான்னு சொல்லக்கூடிய ஒரு கவி எடுக்கிறார், ஸ்ரீவான் மந்தமதீன் சுபாக்யரஹிதான் ஞாத்வா கலேர்வோஷத தத் கல்யாண பராயணா பரகவிஹி ஸ்ரீமன் மகர்ஷி ஸ்வயம் வால்மீகிஹி கிருபையா சுஹ்ருத்சு துளசி வாசேதி நாம்னா கலா ஆவிர் பூய சகார ராமச்சரிதம் பாஷா பிரபந்தேனவை அப்படின்னு நாபான் ஒரு துளசிதாசருடைய வாழ்க்கை நூலை ரொம்ப செம்மைப்படுத்தியவர், ஒரு புஸ்தகமாக வடித்தவர் நாபாங்கிறவர் சொல்கிறார், சாமானியர்கள் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளும் வகையில் துளசிதாசர் ஒரு கிரந்தத்தை அமைத்தார். சரி, இது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இது வடக்குக்கெல்லாம் நான் போகும்போது வால்மீகியினுடைய ராமாயணத்தை சொல்லின்னு வரும்போது வசந்த் விஹார்னு டெல்லியில் ஒரு ஏரியா, அங்கே 9 நாள் நான் ராமாயணம் சொல்லி முடித்தேன் இங்கிலீஷில். அங்கே நிறைய வடபாரதத்தில் பேசக்கூடிய மொழியை சார்ந்த பாரதியர்கள் நிறைய பேர் கலந்துட்டா. ஆனால் அவளுக்கு நிறைய சந்தேகங்கள், துளசிதாசர் இப்படி சொல்லலையே, துளசிதாசர் ராம்சரித் மானஸில் அப்படி சொல்லலையே அப்படின்னு பல சந்தேகங்கள் கேட்டா. அப்போ அடியேனுடைய ஒரு பணிவான ஒரு பதில் என்னென்னா, ராமாயணம்னு மூலம்னு பார்த்தா அது வால்மீகி ராமாயணம் தான், ஆனால் அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்து கம்பரோ துளசிதாசரோ ஜெகன்மோகனோ கிருத்திவாசரோ பானுபக்தரோ ஏகநாதரோ குமார வால்மீகியோ துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சனோ இத்தியாதி கவிகள் அந்தந்த மொழியில் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கா. அது சனாதன தர்மத்தில் அலௌட், ஒரு லிமிட்டெட், அதாவது குழந்தை மண்டபத்தை விட்டு வெளில போகக்கூடாது, மண்டபத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதுதான் சாஸ்திரத்தை மீறி வெளில போயிடாத, அதுக்குள்ளே உனக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கா. அதை துளசிதாசர் நன்னா அந்த லைசன்ஸை யூஸ் பண்ணியிருக்கார், அவ்வளோதான். இப்போ அந்த துளசி ராமாயணத்தில் துளசிதாசர் வால்மீகிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறார், ஞாபகம் வச்சுங்கோ,
கம்பர் ராமாயணம் வடிப்பதற்கு பூர்வம் வாங்கரும் பாதம் நீட்டி வகுத்த வான்மீகி என்பான் தீங்கவி செவிகள்லாத்த தேவரும் பருகச் செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்னனான் மொழியலுற்றேன் ஒரு பாடல் இயற்றார். எனக்கு எல்லாம் எனக்கு வால்மீகி ராமாயணத்தை படிச்சுட்டு தான் வந்ததுங்கிறார். போகருடைய 7000 பாடல்களில் ராமாயணத்தை வடித்து கொடுத்த வால்மீகி தான் பிற்காலத்தில் தமிழகத்தில் வந்து தபஸ் பண்ணர்னு போகர் எடுக்கிறார். அவர் தபஸ் பண்ண இடம் ஒன்று தான் திருநீர்மலை. அவருடைய குலதெய்வம் தான் நீர்வண்ண பெருமாள். அதே வால்மீகி பணித்த சிவன் தான் வால்மீகியூர் வான்மியூர்னு திருவான்மியூர்னு நம்ம கொண்டாடுறோம். வால்மீகி நன்னா தமிழகத்துக்கு வந்திருக்கார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, பரஸ்பர பாவம் இருக்கணும். இதை நம்ம வடக்கு தெற்குன்னு பிரிக்காமல் பரஸ்பர பாவம், வித்தியாசங்கள் நிறைய இருக்கலாம், அந்த வித்தியாசங்கள் இருப்பினும் அதற்கும் மேலே பக்தி என்பது கோத்து கோத்து விடுறதுங்கிறத பார்க்கணும். துளசிதாசர் சாதிக்கிறார், சீதாராம குணகிராம புண்ணியாரண்ய விஹாரினோ வந்தே விசுத்த விஜானோ கவீஸ்வர கபீஸ்வரோ, நான் நமஸ்காரம் பண்ணுறேன் வால்மீகிக்குன்னர். இந்த துளசிதாசர் எங்கு பிறந்தார்? இதுக்கு அந்த நாபருடைய கிரந்தம் சொல்கிறது, சப்தமி திதி சுக்லபக்ஷம் ஸ்ராவண மாசத்தில் சோரோம் அப்படின்னு ஒரு இடம். சோரோன்னு சொல்லக்கூடிய இப்போ சில சில ப்ரனன்சியேஷன் மாறிடும். இப்போ நம்ம ஹிந்தியே நம்ம தெற்கு பாரதத்தில் படித்தோம்னு வச்சுங்கோ, அந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டு பேசுவோம், ஔரத் அப்படிம்போம். இப்போ நீங்கள் வடக்குக்கெல்லாம் போனீங்கன்னா ஓரத், கோரி, கௌரி அப்படின்னு சொல்லக்கூடாதும்பா. அந்த மாதிரி அந்த சில சில வித்தியாசங்கள் வரும். இப்போ எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, சோரோம் அது நீங்கள் எழுதும்போது சௌ அப்படி தான் எழுதணும், ஆனால் சோரோம். இந்த சோரோங்கிறது வராக க்ஷேத்திரம். இந்த வராக க்ஷேத்திரத்தில் பிறந்ததா எடுக்கிறா இந்த துளசிதாசரை பற்றி. அந்த துளசிதாசர் சோரோங்கிற க்ஷேத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த துளசிதாசர் தன்னுடைய ராமச்சரித்த மானஸில் ராமர் எப்படி பிறந்தார்னு ஒரு பங்க்தி எடுக்கிறார். நோமி திதி மது மாசு புனிதா சுகலு பச் அபிஜித் ஹரிப்ரீதா மத்திய திவச அதி சீத்துனா தாமா. ராமர் பிறக்கும்போது எப்படி இருந்ததுன்னு, வெயில் காலத்தில் தான் ராமர் பிறந்தார் சித்திரமாசம். ஆனால் மத்திய திவச அந்த வெயில் காலத்திலும் ராமர் பிறந்த பொழுது சட்டுன்னு வெயிலே தெரியலையாம். மத்திய திவச அதி சீத்துனா தாமா, ரொம்ப குளிராகவும் இல்லை, அதுக்காக ரொம்ப சுடுறா மாதிரியும் இல்லை, எல்லாரும் நடந்து வந்தால் படகுல வரல, அதனால் மத்திய திவச அதி சீத்துனா தாமா பாவன கால லோக்க பிஸ்ராமா, எல்லோரும் அமைதியாக இருந்த காலத்தில் ராமர் பிறந்தார். இப்போ நான் முதல்ல சொன்னது துளசிதாசர் சப்தமி திதி சுக்லபக்ஷத்தில் பிறந்தார், அதே சுக்லபக்ஷம் சித்திரமாசத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் ராமர் பிறந்ததா துளசிதாசர் எடுக்கிறார். மேலே சொல்கிறார், இப்பேற்பட்ட ராமன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த ராணிகள்லாம் எப்படி கொண்டாடினா, டுமக்கு செலத்து ராமச்சந்திரன்னு அந்த ராணிகள்லாம் அந்த ராமரை ஓட விட்டுட்டு எப்படி பின்னாடியே ஓடுவா, அந்த விஷயங்கள்லாம் சாதிச்சுன்னு வர. ராமனுக்கு உரிய காலம் வந்தது, ஒரு 12 வயசு. இதில் மேக் தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல் இன் திஸ். நீங்கள் எந்த Quora.com போனாலும் இதுதான் பதில். ராமருக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 12, சீதைக்கு வயசு 6. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்கோ. இப்போ வந்து சைல்ட் மேரேஜ் பண்ணலாமா, முதல்ல ஒரு கேள்வி வந்துடும், அவர் எப்படி சார் சைல்ட் மேரேஜ் பண்ணால், சாரதா ஆக்ட் என்ன ஆக்ட் ஆகலையா. நம்ம எப்போவுமே இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸு கான்ஸ்டிடியூஷனை வச்சு வி வில் ட்ரை ஜட்ஜிங் த்ரேதாயுகம். அந்தந்த காலகட்டத்தில் மாறும், அதை வச்சுன்னு பண்ணக்கூடாது. சீதைக்கு வயசு 6. இப்போ அடுத்த கேள்வி வரும், அந்த 6 வயசில் அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்லாம் நடந்திருக்குமா சார்? நடந்திருக்கிறதா அவர் சொல்கிறார். சொல்ல வேண்டியது என்னுடைய கர்த்தவியம், இது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுமாம், அந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸ்லாம் வருமா, ஏன்னா இதெல்லாம் தான் கேள்வி கேட்பா. 6 வயசில் சீதைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு 4 ஸ்லோகங்கள், ஆரண்யா காண்டத்தில் 2 ஸ்லோகம், கிஷ்கிந்தையில் ஒன்று, அயோத்தியா காண்டத்தில் ஒன்று. ஏன் பாலகாண்டத்திலேயே ஊன ஷோடச வருஷோமேங்கிற ஸ்லோகத்தை வச்சு ராமருக்கு 12 சீதைக்கு 6ங்கிறது தீர்மானம் ஆயிடுது. தீர்மானமானது சும்மா சும்மா க்ளோஸ் ஆன கேஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு க்ளோஸ் ஆயிடுது, திரும்பி திரும்பி அதையே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதனால் ராமருக்கு வயசு 12, சீதைக்கு 6. இவா ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கணும். ஆனால் நடப்பதற்கு பூர்வம் வெங்கடாத்வரிங்கிற கவி லக்ஷ்மி சஹஸ்ரத்தை சாதிக்கிறார். தசாவதார ஸ்தபகம்னு ஒரு ஸ்தபகம். ராமர் அவருக்கு கல்யாணம் ஆவதற்கு பூர்வம் ஏன் அகல்யோத்தாரணம் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துடுத்து. 12 வயசு வரைக்கும் ராமர் ஒரு இன்ச் அசையில வீட்டை விட்டு ஆத்து விட்டு போனார். சுபாகு அவத மன்னர் மாரிஜனை ஓட்டி விட்டார், அகல்யோத்தாரண மன்னர் தாட்டக்காவ வத மன்னர், அடுத்தடுத்த நாளில் எப்படின்னு யோசிச்சார் வெங்கடாத்வரி கவி. அதுக்கு பதில் சொல்கிறார், சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஜனகர் கேட்பார் இல்லையா, சிவியை குடு,
ஸ்கில்ஸ் என்ன கற்றுன்ருக்கேன், இது இது ஃபுல் கா பண்ணுவியா, இது பண்ணுவியா, ஏதாவது கேட்போம். அதுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும். அதனால் தசாவதார ஸ்தபகத்தில் எடுக்கிறார், சீதையை மணந்து கொள்வதற்காக அந்த 2 days கேப்புக்குள்ளே தன்னுடைய சீவியை வளர்த்துண்டாரா ராமர். இப்போது மிதிலோபவனத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுறார், அந்த இடத்துல தான் துளசிதாசர் சாதிக்கிறார், பரசது பது பாவனு சோக்கு ந சாவனு பிரகட்டு பை தப்பு புஞ்சு சகி தேக்கத்து ரகுநாயக ஜன சுகதாயக சனமுக் ஹோய் கரு ஜோரி ரஹி. அதாவது ராமர் அந்த நடந்து கொண்டிருக்கும் போது எதேச்சிய ஒரு கல் போல் இருந்த ஒரு வஸ்து பெண்ணா மாறி எடுத்து, அவர் பாவம் எதேச்சியா தான் நடந்து போயிட்டு இருக்கார், ஆனால் அவர் எதேச்சியாக நடந்துட்டு போய் இந்த அகல்யாவுக்கு உத்தாரணம் நடக்கும்போதும் மக்கள் வந்து அகல்யாவை பார்க்கலையா, ராமரையே பார்த்துட்டு இருந்தாலாம். அப்பேற்பட்ட அழகனாம் ராமன். மேலே சாதிக்கிறார், இது ராமாயணத்தில் ராமச்சரிதமானஸில் துளசிதாசர் ராமர் எப்படி பிறந்தார் வளர்ந்தாருங்கிறத பற்றி சொல்கிறார். இந்த துளசிதாசர் சிறு வயதில் பிறக்கும்போது ஒத்த பல்லோடு பிறந்தாராம். அவருடைய பயோகிராஃபி எழுதினவர் சொல்கிறார், இந்த ஒரு பல்லோடு பிறந்ததால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இதை நம்ம ஒத்துக்கணும், சில சில ப்ராக்டிசஸ் சில எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொசைட்டியில் இருந்திருக்கு, அதையெல்லாம் நாம் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். அதில் ஒரு சீர்திருத்தம், பல்லோடு பிறந்து விட்டால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அந்த குழந்தை கொடிய ராட்சச குணத்தோடு இருக்கும்னு ஒரு மரபு இருந்துதான். உடனே இந்த குழந்தையை தாய் தந்தையினர் தியாகம் பண்ணிவிட்டா, இந்த குழந்தையை தனியாக விட்டுட்டா. இந்த குழந்தை 1.5-2 வயசு காலத்திலே என்ன பேசணும்னு கேட்கும்போது இது ராம என்கின்ற வார்த்தையை சொல்லித்தான். ஒத்த பல்லோட பிறந்திருக்கு, பேச முடியாத வயசில் பேசுறது, ராமநாமத்தை சொல்றது, அதனால இந்த குழந்தைக்கு ராம் போலா அப்படின்னு பேர் வச்சுட்டா. துளசிதாசருக்கு முதல்ல துளசிதாசர்னே பேர் இல்லை, ராம் போலான்னு பேர் வச்சிருக்கா. இந்த குழந்தையானது கிட்டத்தட்ட அநாதையாக வளர்ந்து கொண்டு வரும் வளவிலே நரஹரிதாஸ் ராமானந்தி சம்பிரதாயம்னு உண்டு, குழப்பிக்காதீங்க, தெற்கில் ராமானுஜ சம்பிரதாயம், வடக்கில் ராமானந்தி சம்பிரதாயம், ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட விசிஷ்டாத்வைத்தம் தான். ஆனால் இந்த ராமானந்தி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், இப்போ ஒரு சும்மா ஒரு வித்தியாசத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நிறைய சன்னியாசிமார்களை பார்க்கலாம், கிட்டத்தட்ட திருமண் காப்பு தரிச்சுருப்பா, நீங்கள் என்ன நினைப்பேள்னா அவள்லாம் ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, இல்லை ராமானந்தி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். சில சில வித்தியாசங்கள் சித்தாந்தத்தில் இருக்குது, சில சில வித்தியாசங்கள் பழக்க வழக்கங்களில் இருக்குது, மூலம் அவள் விசிஷ்டாத்வைத்தை தான் தொடரா, ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்குது, அது நம்ம உபன்யாசம் ஸ்கோப்புக்குள்ளே இல்லை. அதனால் அந்த ராமானந்தி சம்பிரதாயத்தை சார்ந்த ஒரு ஆச்சாரியன் நரஹரிதாஸ், அந்த நரஹரிதாஸ் கிட்ட வராக க்ஷேத்திரத்தில் இந்த குழந்தை வளர்ந்து வந்ததாம். மே புனி நிஜ குரு சன் சுனி கதா சோசூக்கரு கேத் சமுஜீனஹி தசு பாலபனு தபு அதிரஹே உச்சேத் அப்படின்னு இருந்ததாம். ராமாயணத்தில் அந்த ராமனையும் இலக்குவனையும் அழைத்து சென்றார் விஸ்வாமித்ரர், அகல்யோத்தாரணம் நடந்தது. இது மிதிலோபவனம்னு ஒரு இடத்துல நடந்தது. மிதிலோபவனம்ங்கிறது மிதிலாவுடைய அவுட்ஸ்கட்ஸ், அவுட்ஸ்கட்ஸில் இந்த விஷயம் நடந்திருக்கு. இது நடந்த உடனே சதானந்தருக்கு ரொம்ப சந்தோஷம். சதானந்தருங்கிறவர் அகல்யாவுக்கும் கௌதம மகரிஷிக்கும் பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளை பாவம் ரொம்ப அவர் தான் ஜனகருக்கு புரோஹிதர், ஆனால் ரொம்ப அப்செட்டாக இருப்பார். எப்போ அந்த அவுட்ஸ்கட்ஸ்க்கு போய் பார்த்தாலும் அவள் ஆசிரமம் வந்து ரொம்ப டெசர்ட்டடாக இருக்கும். ஏன்னா கௌதம மகரிஷி பிரம்மகிரிக்கு வந்துட்டார், கோதாவரி நதிக்கரைக்கு ஓம்காரேஸ்வரர் கிட்ட வந்துட்டார், அவர் அங்கே இல்லவே இல்லை. த்ரயம்பகேஸ்வர் கிட்ட வந்துட்டார், அதனால் அவர் அங்கே இல்லவே இல்லை. அதனால் அம்மா இந்த மாதிரி சாபவசம் பட்டிருக்கா, அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கா, ரொம்ப துக்கம் அந்த சதானந்தருக்கு. எப்போ கேள்விப்பட்டாரோ ராமனுடைய பாதுகாதூளி பட்டு அந்த சாப விமோச்சனம் கிடச்சதுன்னு ஓடி வந்துட்டார். அதனால்தான் வால்மீகி ராமாயணத்தை பாராயணம் பண்ணுறவாளுக்கு தெரியும், 15 சர்க்கங்கள் வாலகாண்டத்தில் இந்த சதானந்தர் விஸ்வாமித்ரரோட பெருமையை ராமர்கிட்ட சொல்வார். ஏன்னா நன்றி கடன், இந்த விஸ்வாமித்ரர் ராமரை அழைத்து வந்தபடியால் தான் அம்மாவுக்கு சாப விமோச்சனம், அதனால நான் விஸ்வாமித்ரருடைய சரித்திரத்தை சொல்கிறேன்னு சொல்கிறார். இப்பேற்பட்ட இந்த அகல்யோத்தாரணமாகி தாட்டகா வதம் ஆகி சுபாகுவை ஓட்டி விட்டு சுபாகுவை கொன்னு மாரீச்சனை ஓட்டி விட்டு, மாரீச்சனை எங்கே ஓட்டி விட்டார், எங்கேயோ ஓட்டி விட்டார் சார், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய குவெஸ்டினா, எங்கே ஓட்டி விட்டார், தெற்கு யார், அது நம்ம ரிஷி இருக்காம பாருங்க, கரெக்டாக தெற்கு, தெற்குக்கு மேலே சொல்லு, அட்ரஸ் சொல்லு, வெரி குட், சமுத்திரத்துக்குள்ள, தெற்குன்னு தாம்பரம்னு சொல்லுவேன், அப்புறம் சமுத்திரத்துக்குள்ள, வெரி குட், அடுத்த கரெக்ட், கிட்டத்தட்ட வந்துட்டா. இதில் என்ன ஒரு சூக்ஷ்மம் நடந்ததுன்னா ஆரண்யா காண்டத்தில் வரும்,
பாலகாண்டத்தில் சொல்லும்போது மாரீச்சன பீகாரில் தான் இந்த சித்தாசிரமங்கள்லாம் இருக்குது, அங்கேருந்து தள்ளி விட்டார், சமுத்திரக்கரையில் வந்து விழுந்ததாக அந்த இடத்துல சொல்கிறான். இது எந்த சமுத்திரம்? சமுத்திரம்னா நீங்கள் பெங்கால்லேருந்து ஆரம்பித்து ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு வரைக்கும் சமுத்திரம் தானே, ஈஸ்டர்ன் கோஸ்ட்லைன், எங்கேன்னு தெரியல. ஆனால் ஒரு ஹிண்ட் இருக்குது. ஆரண்யா காண்டத்தில் ராவணன் ஷூர்பனகை சீதையை பற்றி விவரணம், அழகு விவரணம் சொன்னோடனே அவனுக்கு ஒரு காமம் வருது, சீதை அடையணும்னு. அப்போ தான் ஒரு பிளான் பண்ணுறான், நம்ம சொந்த மாமா மாரீச்சனுக்கு நல்ல இது ஃபேன்சி ட்ரெஸ்லாம் போட தெரியும், அவர்கிட்ட போய் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலான்னு. அவன் ஒரு ஆலமரத்துக்கிட்ட வரான், ஆலம் தீர்த்தம்னு பேர். அந்த ஆலம் தீர்த்தத்துக்கிட்ட வந்தவுடனே அதுக்கு சுபத்ரம்னு பேர், ஆரண்யா காண்டத்தில் 37வது சர்க்கம். அந்த இடத்துல வரும்போது ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் வால்மீகி, இந்த கிளையில்தான் கருடன் அமர்ந்தார் அப்படிங்கிறார். கருடன் எங்க அமர்ந்தார் ஷிஷி? ஏதோ ஒரு தடவை சொல்லிட்டேங்கிறதுக்காக கேட்டுட்டே இருக்கலை சார், ஏதோ போனா போ. மகாபாரதத்தில் வரும் ஆதிபர்வால ஒரு ஆமையையும் ஒரு யானையையும் கருடன் பிடிச்சுண்டு ஃப்ளோரஸ் அப்படின்னு ஒரு ஐலேண்டுலேருந்து வருவர். ஃப்ளோரஸ்ங்கிறது ஈஸ்டர்ன் ஜாவாக்கும் ஃபிஜி ஐலண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த தீவில் வி ஹாவ் ஃபாசில்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஹியூமன் ஸ்பீஷீஸ் ஹூ வேர் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட், ரொம்ப குள்ளமாக இருப்பான். அந்த குள்ளமாக இருக்கக்கூடியவாளுக்கு வாலகில்யாள்னு பேர். இந்த வாலகில்யாள் ஒரு ஆசனம் பண்ணுவா, அவள் தபஸ் பண்ணும்போது ஊர்த்வரேதஸ் திரும்பி தான் தபஸ் பண்ணுவாள். அதை அவர்கள் அங்கே இருக்கும்போது ஒரு ஆலமரத்து கிளையில் இருந்தா கருடன் இந்த யானையையும் ஆமையும் பிடிச்சுட்டுருக்கார். என்ன சார் யானை எவ்வளோ கேஜி கருடனால் பிடிக்க முடியுமான்னு கேட்டால், ஸ்டெகெட்டான் ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது யானையில், அது அந்த ஃப்ளோரஸ் ஐலண்டில் இருந்த யானை, பூன அளவுக்கு தான் இருக்கும் அந்த யானை, அந்த யானையை பிடிச்சுட்டு இருந்தார். அதை பிடிச்சிட்டு அந்த அந்த ஆலமரத்து கிளையில் உட்காரும்போது ஆஸ்வாசப்படுக்கும் போது அந்த கிளை உடஞ்சி கீழே விழருது. அதில் வாலக்கிள்ளியால் ஒரு 100-200 பேர் தொங்கிண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே கருடன் என்ன பண்ணார், இவாளெல்லாம் வதம் பண்ணிவிட்டா பாபம் வந்துருமேன்னு தன்னுடைய அந்த பீக்ஸில் பிடிச்சிண்டு அவளோட பறந்து வரார். அப்போ தான் மகாபாரதம் சொல்கிறது, இவா மூஞ்சியில் திடீர்னு ஒரே கூல் காற்று அடிக்கிறது. யார் வாழைக்கில்லையா, இவா தபம் பண்ணிட்டு இருக்கா, கண்ணை திறந்து பார்த்தா கிழறாம ஒரு யானை மேலே ஒரு கருடன். அப்போ தான் பார்க்குறா எப்படி பறக்கிறான் பாரிவேன், இவனுக்கு கருடன் பேர் வைக்கலாம்னு மகாபாரதத்தில் ஆதிபர்வால ஸ்லோகம். அந்த கருடன் ஒரு மரத்தில் வந்து உட்காந்துண்டான் இருக்கு மகாபாரதத்தில், அது எந்த மரம்ங்கிறது ஆரண்யா காண்டத்தில் சொல்லியிருக்கா. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்கானா, இந்த ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய பாம்பன் ஐலண்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு கந்தமாதன பர்வதம்னு பேர், அந்த இடத்தில் அமர்ந்தார், அங்குதான் மாரீச்சன் வந்து விழுந்தான். இப்போ கனெக்ஷன் புரிஞ்சுட்டு தான் மேலேருந்து அவர் மாரீச்சன் கீழே வந்திருக்கார். அப்புறம் இந்த சம்பவம், அதாவது ராமர் வந்து மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டு அகல்யோத்தாரணம் செய்து பட்டின பிரவேசம் பண்ணுறார். இந்த பட்டின பிரவேசம் பண்ணும்போது வால்மீகி இஸ் வெரி கிளியர், ஹீ கால்ஸ் இட் அ கம்ப்ளீட்லி அரேஞ்ச்டு மேரேஜ். வால்மீகியுடைய ராமாயணத்தில் முன்னாடி வா பார்த்துட்டா, லாட் மோர் கேன் ஹேப்பன் ஓவர் அ கப் ஆஃப் காஃபி, மேலே ஹார்ட்லேயே அந்த விப் க்ரீமை போட்டு கொஞ்சம் சினமன் பவுடரை தடவி அது அவள் பர்த்டேயாக இருந்தால் கொடுக்குற, இதெல்லாம் இல்லை. இந்த அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினால்லாம் நம்ம கம்பருடைய அடிஷன், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அவர் வந்து ஜோதிஷ சாஸ்திரி ரீதியாக பார்க்குறார். கம்பராமாயணத்தை துளசிதாசர் நிச்சயமாக படிச்சிருக்கணுங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். நீங்கள் உடனே கேட்பா, அவருக்கு தமிழ் வராதே சார், நம்ம முதல்ல நமக்கு தமிழ் வருதோ, ரொம்ப துளசிதாசர் வரைக்கும் போயிட்டோம், நமக்கே தமிழ் தகராறாச்சே, அதனால் அவர் தமிழ் படிச்சிருப்பார். கவிஞர்கள்லாம் அந்த காலத்தை ஞாபகம் வச்சுக்கோ, சங்க காலத்தில் 3 சங்கங்கள் உண்டு, இப்படியே போயிட்டு இருந்தால் கதை நிற்காது. 3 சங்கம், அந்த சங்கத்துக்கு என்ன ஆப்ஜெக்டிவ்னு ஒரு கல்வெட்டு இருக்குது. வியாசர் பணித்த பாரதத்தை தமிழர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு தான் சங்கத்தினுடைய குறிக்கோள்னு ஒரு கல்வெட்டு இருக்குது. அதனால் தேவர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெல் ரெட் பாலிக்ளாட்ஸ், எந்த மொழியின் மீதும் ஒரு விருப்பு வெறுப்பே கிடையாது. அதனால் துளசிதாசர் கம்பராமாயணம் படிச்சிருப்பார், அதை விட என்ன பெருமை சொல்லுங்க, தமிழில் இருக்கக்கூடிய ராமாயணத்தை துளசிதாசர் படிச்சிருப்பார். அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினான் இவர் சொல்லிட்டார், அதை கொஞ்சம் இவர் டெவலப் பண்ணார். என்ன சாதிக்கிறார் துளசிதாசர், ராமர் லக்ஷ்மணரோடு நடந்து போயிட்டு இருந்தாராம், அங்கே ஏதோ ஒரு பார்க், அந்த பார்க்கை ஒழுங்காக வச்சுட்டு இருக்கா, இன்னும் வெட்டலை மெட்ரோக்கு, அதனால் அந்த பார்க் இருக்குது.
அந்த பார்க்கில் ராமர் நுழையும் போது லக்ஷ்மணரோட ஏதோ பேசின்னு வர்றார். அவர்லாம் ஆயுதம் பற்றி பேசுவார், ஹவு இஸ் திஸ் ஆரோ, ஹவு இஸ் தட் ஆரோன்னு ஏதோ பேசிட்டு வரும்போது எதிர்க்க சைரந்திரிகா ஸ்திரீகளோட சீதை வரதை பார்க்குறார். சீதையும் ராமரும் எதேச்சியாக பார்க்குறார். இதை பாருங்கள், பேசி வச்சுன்னு வர்ற, இதை பார், 10:30 நான் அங்கே வருவேன், வந்த ஒன்று ஒரு டார்ச் அடிப்பேன், நீ உடனே பார்க்கணும், அதெல்லாம் சொல்லவே இல்லை. இவர் எதேச்சியாக வரா, அவர் எதேச்சியாக வரார், ரெண்டு பேரும் பார்த்துண்டா. அந்த பார்த்துண்ட செகண்ட் எப்படி இருக்குங்கிறார். இதெல்லாம் நம்ம படங்களில் ஒரு 40 வருஷமாக பார்த்து உங்கள் முன்னாடி சலச்சித்திரமே ஓடும். ரெண்டு பேரும் பார்த்துட்டுருக்கா. இப்போ என்ன சொல்கிறார் துளசிதாசர், ராமர் சீதையை பார்த்தாராம், பார்த்த உடனே கண்ணே சிமிட்டலியாம். இந்த கண் சிமிட்டுறதுங்கிறது நீங்கள் பயாலஜியில் பேசிக்கே வர, இதெல்லாம் இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன் இல்லையா. நீங்களாக ரொம்ப தடுத்தால் தான் கண்ணை இப்படியே வச்சுட்டுருக்க முடியும். அப்புறம் கண்ணிலையும் தாரதாரையாக பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம்னு வரும், அப்புறம் திரும்பி கண்ணை சிமிட்டுவேள். விங்கிங் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ், இட்ஸ் அன் இன்வாலண்டரி ப்ராசஸ். ராமர் தடுத்துட்டான், விங்கே பண்ணலையா, கண்ணை அசைக்கவே இல்லையா. ஏன்னு கேட்டார் துளசிதாசர், ஒருவேளை சீதையை பார்த்த அந்த அழகில் நம்ம கண்ணு கிரகிச்சு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவள் போயிட்டா, அதனால் கண்ணே சிமிட்டலேன்னு துளசிதாசர். சீதையும் ராமரை பார்த்த பொழுது அப்படியே சொக்கி போய் நின்னாளாம். இவா எப்படி சொக்கி போய் நின்னாங்கிறது துளசிதாசர் வர்ணிக்கிறார். கங்கன கிங்கிணி நூபுர துனி சுனி கஹத லகன சன ராமுர தய குணி. கங்கன கிங்கிணி நூபுர துனி சுனி கஹத லகன சன ராமுர தய குணி. அச கஹி பிரி சிதயே தேஹி யோரா சியா முக சசி பயே நயன ஜகோரா. அச கஹி பிரி சிதயே தியோரா சியா முக சசி பயே நயன ஜகோரா. பயே ராம்போலா இந்த ராமச்சரித்த மானசை வடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துளசிதாசருடைய பூர்வ பெயர் ராம்போலா. இந்த ராம்போலா நரஹரிதாசரிடம் பயின்று சாஸ்திரார்த்தங்களை கற்று அவருக்கு ரத்னாவதி என்கின்ற பெண்ணோடு திருமணம் ஆகின்றது. இந்த ரத்னாவதி வந்து அம்மாத்துக்கு போகிறேன்னு ஒரு கொஞ்ச நாள் போயிருக்கா. அப்போது கங்கையை கடந்து போனோம். இவரால் வந்து ரத்னாவதியை பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால் ராத்திரி 9 மணி ஆயிடுது, எதிர்நீச்சல் போடுறார். ஏன்னா ரெண்டு பேரும் எதிர்நீச்சல் அந்த சமயத்தில் பார்ப்பான். அதனால் கங்கையை அந்த எதிர்நீச்சல் போட்டுண்டு கடந்து போய் சொட்ட சொட்ட நினைய தொப்பம் போய் ரத்னாவதி கதவை தட்டுற. ரத்னாவதி கதவை திறந்து பார்த்தா, என்ன இப்படி நினைஞ்சிருக்கள், இல்லை உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல ரத்னாவதி. அப்போ ரத்னாவதி சொன்னதாக இந்த நாபர் எடுக்கிறார், இவ்வளவு காதல் வச்சுட்டு இருக்கேளே என் மேலே, இதில் ஒரு திவளை நீங்கள் ராமர் மேலே வச்சேள்னா உங்கள் வைதுஷ்ய பூர்த்தி எவ்வளவு நிலைத்திருக்கும்னு அவர் சொன்ன வார்த்தை சட்டுன்னு மனசில் பட்டு மறுபடியும் வீட்டுக்கு சென்று துளசியை பிரதட்சிணமாக வந்து இனிமேல் நான் ராமனையே பற்றாசாக கொள்வேன்னு எழுத ஆரம்பித்தார். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம் பக்த விஜய விஷயங்களில் நிறைய இடங்களில் விமன் ஹவ் பீன் கிரேட் டிவோட்டீஸ்,
பிசைட்ஸ் தட் தே ஹவ் ஆல்வேஸ் கிரியேட்டட் மெனி டிவோட்டீஸ். இந்த சிந்தாமணின்னு ஒரு சிந்தாமணி சோமகிரி குருர் மேனு கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் ஸ்லோகம், பில்வமங்கலம் லீலாசுகரை மாற்றியதும் ஒரு பெண், திருமங்கையாழ்வாரை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு திருத்திய ஒரு பெண்ணும் குமுதவல்லி நாச்சியாரே. அதே மாதிரி நாராயண பட்டத்ரியை அச்சுத பிஷாரோட்டி கிட்ட பயின்ற அந்த நாராயண பட்டத்ரியை குருவாயூர் அப்பன் பக்கமாக திருப்பினதும் அவருடைய பெண். அதனால் எத்தனை விஷயங்களில் பெண்களுடைய ஒரு பங்கீடு இருந்திருக்கு பாருங்க. ரத்னாவதி சொன்னோடனே இவர் வந்து வந்தார், ராமாயணம் எழுத ஆரம்பித்தார். இப்போ பாலகாண்டம் பூர்த்தி, தசரதர் ராமரை கூட்டு சொல்கிறார், ராமா நீ தான் பட்டாபிஷிக்த ராமனாக ஆக வேண்டும், ஏன்னா நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம், இன்னைக்கு புனர்வசு, உன்னுடைய பர்த்டே, நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு என் மந்திரிகள்லாம் சொல்லியிருக்கா, நீ ரொம்ப நல்ல ஆளுன்னு சொல்லியிருக்கா, அதனால் ஒன்று அடுத்த ராஜாவாக ஆக்கணும்னு நினைக்கிறேங்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் ராமர் கம்முன்னு கேட்டுருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கணும், அப்பா என்னப்பா இப்போ பட்டாபிஷேகம் டக்கு நாளைக்குன்னு சொல்லிவிட்டியே, எந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியால் மேனேஜ் பண்ண முடியும், அதனால் பிரதர் பரத் அண்ட் சத்ருக்னு ஆர் இன் கேகே தேசம், அவள் வர்த்துக்கு 7 நாள் ஆகும், 12 வருஷமாக அவர் அங்கே இருக்கார், கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா நீதப்ரீதி புரஸ்கிருதஹான்னு அங்கே இருக்கா மாண்டவி ஸ்ருத கீர்த்தியோட 7 நாள் கடந்து இங்கே வர வேண்டாமா, பரதன் இல்லாத நாளில் நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கணும். கரெக்டா, ஒரு பிரதரா இருக்கக்கூடியவா, ரொம்ப ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயம் அதபரதேனாபி சத்ருக்னாம்னான்னு எடுக்கிறார் பட்டத்திரி, அவ்வளவு ஒற்றுமை. ஆனா வால்மீகி ராமாயணத்தை அவர் சொல்லல, ஏன் தசரதர் பரதன் இல்லாத இடத்துல பண்ணிக்கணும்னு கேட்கிறார். அதுக்கு 104வது சர்க்கத்துல அயோத்தியா காண்டத்துல ராமர் பதில் சொல்றார், என்னன்னா தசரதர் கைகேயிய பண்ணிட்டதே ஒரு பெரிய கல்யாணம் பண்ணிட்டதே ஒரு பெரிய ஸ்கேம், ஏன்னா கைகேயியுடைய அம்மா என்ன சொல்லிட்டா, எம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேள், உங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம், மற்ற மனைவிகளோடும் பிறக்கலாம், இது பேர் என்ன, நம்ம தசரதருக்கு எவ்வளோ ஒய்ஃப், 60,000, ஐயோ இது பெரு, அவளுக்கு ஒருத்தருக்கும் 6,000 ரூபா கொடுத்தா எப்படி போகும் எனக்கு, இதுங்க 60,000, அப்புறம் 60,000 ஒரு தரம், 3,000, அது 3,000 டக்குன்னு குறைச்சிட்டா பாருங்க, என்ன 365, அது கிட்டத்தட்ட நீ வந்துட்ட ஒரு 15 குறைச்சுடே, 350, அது எப்படி சார், என்னவோ புதுசாக நீங்கள் ஒரு கணக்கு சொல்கிறீங்களேன்னா, ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் ராமர் கைகேயினுடைய அந்தப்புரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணி அவள் சொல்கிறா, ராமா நீ காட்டுக்கு போனோம், அப்பாவால் முடியல, பிபி ரொம்ப லோ ஆகிடுத்துப்பா, அவள் சொல்லணும்னு நினைக்கிற, நீ காட்டுக்கு போன்னு சொல்லும்போது தசரதர் அழற, கைகேயி அழலை, வேற யார் அழுதான்னு கேட்டார் வால்மீகி. அர்த்த சப்தசதம்னு ஒரு வார்த்தை வருது, 700 பாதி 350 பத்னிகள் அழுதான் அந்த இடத்துல வருது. பின்ன ஏன் சார் நமக்கு 3 தான் தெரியுதுன்னா, அவ்வளோதான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு வால்மீகிக்கு தெரியும், அதனால் 3 மட்டும் கொடுத்துருக்காரு. அதனால் இது ஒரு பக்கம் ஆயிட்டுருக்கு. இந்த கைகேயுடைய திருத்தாயார் என்ன பண்ணியிருக்கா, என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை தான் ராஜாவாகணும்னு விட்டான். தசரதர் ஓகேன்னு விட்டார், அதனால தான் அவர் உள்ளுக்குள்ள பயம், ஏன்னா ரொம்ப ஆசை ராமர் மேலே, ஆனால் கொடுத்த ப்ராமிஸ் படி ராமர் ராஜாவாக முடியாது, நல்ல வேளை பரதன் ஊரில் இல்லை, பரதன் இல்லாத சமயத்தில் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் இதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது, என்ன இருந்தாலும் பரதன் இருக்கானோ இல்லையோ, கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமா இல்லையா தசரதர், பின்ன எப்படி மூத்த பிள்ளைக்கு பண்ணலாம்னு கேட்டால், அந்த இடத்துல திரையம்பகமக்கின்னு ஒரு வியாக்கியாத்தா தர்மகூத்தம்னு வியாக்கியானத்தில் எடுக்கிறார். சாஸ்திரத்தில் என்னென்னா, கல்யாணம் நடக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லிவிட்டா, அவர் வாக்கை கொடுத்துட்டா அதை நிறைவேற்றணுங்கிறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ இந்த பாயிண்ட்டு. திரையம்பக மக்கின்னே ஒரு சாஸ்திர வாக்கியம் எடுக்கிறார். என்னன்னா ராமாயணத்தில் நான் என்ன சொன்னேன், வால்மீகி ராமாயணத்தில் ராமர் ஒரு இடத்துலையும் பரதன் இல்லாத நாளில் நான் எப்படி பட்டாபிஷேகம் பார்ப்பேன்னு தடுக்கலை. ஆனால் துளசிதாசர் ராமாயணத்தை கேட்கிறார், போஜன சயனு கேலிலரி காயி சங்கு சங்கு சபு பாயி உற்சாக பிசலு பன்சு எது அனுச்சித்து ஏகு பந்து பிஹாயி படேஹி அபிஷேகு. ஏன்பா, நாங்கள் ஒன்றாக பாடினோம், ஒன்றாக ஆடினோம், ஒன்றாக படித்தோம், ஒன்றாக சாஸ்திரங்கள் கற்றோம், ஆனால் பட்டாபிஷேகம் மட்டும் எனக்கு ஏன்பா, 4 பேருக்குமே பண்ணி வையேன்பா, நாங்கள் சண்டை போட மாட்டோம்னு துளசிதாசர் சொன்னதான் ராமச்சரித்தமானஸ் சொல்கிறது. அது ஆன பிறகு சீதையோடு சுகமாக வாழ்ந்து கொண்டு வந்தார் இராமன். அப்போது தான் பணித்தாள் கைகேயி, நீ காட்டுக்கு செல்ல வேண்டும்,
இவள் மனசை கலைச்சதியார் மந்தரா. அதில் எந்த ராமாயணமும் டிஸ்பியூட்டே பண்ணல. ஆனால் துளசிதாசனோட டைவர்ஷன் என்ன சொல்கிறார், இந்த மந்தரா என்கின்ற ஸ்திரீ யாருன்னா சரஸ்வதி தேவியால் அனுகிரகம் செய்யப்பட்ட ஒரு அப்சரஸ். ஷி ஹஸ் பீன் கமாண்டட் டு கோ டு அயோத்யா டு வாஷ் கைகேயிஸ் பிரெயின் இன் ஏரியல். நன்னா அவ மூளையை போட்டு தவச்சு அவ மாத்துன்னு சொன்னதா, நாமூ மந்தரா மந்தமதி சேரி கைகேயி கேரி அஜசு பேட்டாரி தாஹி கரி கத்கிரா மதி ஃபேரி அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். கைகேயி தசரதர்கிட்ட வரங்கள்லாம் கேட்டோன்னா தசரதர் கீழே மூர்ச்சையாய் விழுந்துடுறார். அப்போ அவர் திட்டுறார், நீ கத்ரு மாதிரி பண்ணுறியே. இதுவும் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இந்த கருட உபாக்கியானம் சொன்ன பாருங்கோ, இந்த வினதையின் சகலத்ரியா இருந்தவள் கத்ரு. கத்ரு ஏமாத்தி வினதாவை தன்னுடைய தாசியாக்கிட்டா. இந்த மாதிரி ஏமாத்தி என் குழந்தைய நீ காட்டுக்கனப்புறியே கைகேயி அப்படின்னு தசரதர் போட்டு திட்டுறார். அது கைகேயி ஒன்று அசர்றதா தெரியல. அப்போ சுமந்திரன் வந்து சொல்கிறார், இவகிட்ட கெஞ்சாத தசரதா, இவ அப்படியே அவள் அம்மாவையே கொண்டுருக்கா. அதுக்கு என்ன சரித்திரம்னா, அதுக்கு ராமாயணத்தில் ஒரு சரித்திரம் என்னென்னா, அஸ்வபதியின் மகாராஜா கைகேயியுடைய திருத்தந்தையார், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் வரம் ஒன்று இருந்தது. மிருகங்கள் பேசுறதெல்லாம் காதில் விழும். எப்படி இருக்கும் பாருங்க, ஆற்றுல எறும்பு கரப்பாம்பூச்சியெல்லாம் பேசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்கன்னா காதில் விழும் ஒரு. ஆனால் இது இந்த வரத்தோடு ஒரு அடெண்டம், அந்த கேட்ட விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் செத்துப்படுவார். இது ஒய்ஃப்க்கு தெரியும், கைகேயியுடைய அம்மாவுக்கு தெரியும், நம்ம ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பூண்டு இருக்குன்னு. ஒரு நாள் இவ உறங்கும் வேளையில் ரெண்டு எறும்பு பேசின்னு இருக்கு. எறும்பு ஒன் இஸ் டாக்கிங் டு எறும்பு டூ, பிப்பிலிக்கா ரெண்டு பேசின்னு இருக்கு. அது ஏதோ ஜோக் அடிச்சிருக்கு அந்த எறும்பு. அந்த ரெண்டாவது எறும்பு சிரித்த போது இப்போ அவன் இவரும் சிரிச்சு விட்டார் அஸ்வபதியும். உடனே கைகேயுடைய திருத்தாயார் அவருடைய பத்னி கேட்டால், எதுக்கு சிரிச்சேன், ஐயோ அந்த எறும்பு ஒரே காமெடி பண்ணுறதுக்கோ ஐயோ சொல்லிட்டேன். அது என்ன சொல்லிட்டு சொல்லுங்க, ஐயோ நான் சொல்லிட்டேன்னா நான் போயிடுவேன்னு உனக்கு தெரியாத, சொல்லிட்டு போங்கன்ட்டேன். அதனால் தசரதர் இங்கே சொல்கிறார் இல்லையா, என் குழந்தை ராமனை நீ காட்டு கமிச்சுட்டா நான் அடுத்த கணமே போயிடுவேன், பரவாயில்லைங்கிறா. அப்போ தான் சுமந்திரன் சொல்கிறார், அம்மாவியே கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருது. இதான பிறகு கைகேயி வந்து தசரதர்கிட்ட கேட்குறா வரம். தசரதர் பாவம் கொடுத்தோமே கொடுத்தோம்னு விக்கி விக்கி அழறார். சைடில் போய் கைகேயி மந்தரா கிட்ட சொல்கிறா, இந்த உலகத்தில் எத்தனையோ கூன் படைத்தவர்களை பார்த்திருக்கிறேன் மந்தரா, உன்ன மாதிரி பெஸ்ட் கூன் யாருக்கும் இல்லை. குப்ஜானாம் உத்தமாவது, கூன் படைத்தவர்களே நீ தான் பெஸ்ட். என்ன ஒரு பட்டம் வருங்க அதை கொடுத்த உடனே. அப்போ சொல்கிறா, என் வாழ்க்கையில் விளக்கேத்தியவள் நீ. மந்தராவை பார்த்துட்டு மந்தராக்கே ஒரு மாதிரி இருக்குது, நம்ம அணைச்சிதானே பழக்கம், இங்கே ஏத்தி இல்லைன்னு சொல்கிறாளேவோ. அதனால் தஹினியாங்கி நிது ஃபரு கை மோரி தினப்பிரதி தேகமும் ராத்து குறுப்பனே அப்படின்னு கைகேயி கீழே இருந்தாளாம். இந்த ஒரு பக்கம் கைகேயி பிடிவாதத்தோடு இருக்கும்போது தசரதரும் தன்னுடைய வாக்கை கொடுத்தார். அப்போ தான் அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா தசரதர் கேட்குறார், வேண்டாமா கொஞ்சம் வரத்தை மட்டும் மாற்றிக்கோ, பரதன் நாடாளட்டும், பாவம் ராமரும் எங்கேயாவது ஓரமாக நான் எங்கேயாவது ஒரு தனியாக ஒரு 2 kilometers ஃப்ரம் த ஹைவே 1 kilometer ஃப்ரம் த ரயில்வே ஸ்டேஷன் இதோ எல்லாம் வரப்போகிறது அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்றேன் ராமனுக்கு, காட்டுக்கு அமுச்சுடாத கைகேயின்னு சொன்னபோது அவர் சொல்கிறா, நீங்கள் என்னமோ பீத்தி பேழை உங்கள் குலத்தை பற்றி, ரகுகுலு ரீத்தி சதாச்சலியாய் பிராணஜாய் பருவச்சன ஜாய், என்னமோ உங்கள் குலத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம், உயிரே போனாலும் காப்பாற்றுவோம்னு சொன்னேளே, அதை நிறைவேற்றுங்கோ, காப்பாற்றுங்கோ உயிரும் போகட்டுங்கிறான். அதை சொன்னாலாம். அதை சொன்ன பிறகு தசரதர் சொன்னார், இவ்வளவு நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். துளசிதாசர் எடுக்கிறார், மானஹு சரோஷு புயங்கு பாமினி பிஷமு பாதி நிஹாரை தேவுபாசனா ரசனா தசன பர் மரம் கரஹு தேகை. அங்கே அந்த அவத், அதாவது உத்தரப்பிரதேசத்திலே, இது எவ்வளோ நம்ம மிஸ்கன்செப்ஷன் இருக்குது பாருங்க, ஹிந்தினா எல்லாரும் வடக்கில் ஹிந்தி தான் பேசுவான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரீஜனுக்குன்னு ஒரு டைலெக்ட் இருக்கும், ஒவ்வொரு பாங்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் பக்கம் போனீங்கன்னா அவத் அப்படின்னு பேர், அந்த பிராந்தியத்துக்கே அவத், அவதின்னு பேர், அவர் எழுதியிருக்கிற மொழியே அவதி. நீங்கள் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த கோகுலம் பிருந்தாவனம் போனீங்கன்னா பிரஜ்பாஷான்னு பேர். மத்திய பிரதேஷ்லேயே கொஞ்சம் இறங்கினேன்னா போஜ்புரி அப்படின்னு ஒன்று உண்டு. ராஜஸ்தானத்துக்கு போனேன்னா மார்வாரி ஜோத்புரி, இந்த மாதிரி வெவ்வேறு மொழிகள். பீகாருக்கு போனேன்னா நேபாளம் பார்டர் கிட்ட மைத்திலின்னு ஒரு மொழி பேசுவாள். அதனால் எவ்வளவோ மொழிகள், இவ்வளவு மொழிகள் இருந்தபடியால் ஒரு காமன் லாங்குவேஜாக நம்ம வந்து ஹிந்தியை வச்சுக்கலாமேன்னு பிற்காலத்தில் ஏற்பட்ட மொழி தான் ஹிந்தி. நிறைய மொழிகள் அந்த இடத்துல இருக்கும். இதில்
என்ன சொல்கிறான்னா, இந்த அவத் இந்த ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் பக்கம்தான் வாரணாசிலாம் உண்டு. வாரணாசியில் நம்ம எப்படி காஞ்சிபுரத்தில் பட்டு சொல்கிறோமோ, பெனாரசி ப்ரோகேட் சில்கெல்லாம் ரொம்ப விசேஷம், அல்ல புட்டா புட்டாவாக போடுவா, அவள் புட்டா புட்டாவா ஒரு புடவை போட்டுருக்காளாம். போட்டுருக்கிறத பார்த்துட்டு இவர் வந்து புள்ளி மான் அப்படின்னு நினைச்சாராம், ஹிரண் அப்படின்னு நினைச்சாராம். அப்போ சொல்கிறார் தசரதர், எனக்கு தெரியாமல் போயிடுத்து, நீ ரெண்டு வரோம் ரெண்டு வரோன்னு கேட்குற, உடம்பு முழுக்க புள்ளி புட்டா புட்டாவாக இருக்குது, இப்போ தான் எனக்கு தெரியுறது புட்டா மானுக்கு மட்டும் இல்லை பாம்புக்கும் உண்டு, நீ ரெண்டு வரோன்னு கேட்கறதுனால உனக்கு நாக்கும் இரட்டிப்பு அப்படின்னு. அந்த இடத்துல தோயுபாசனா ரசனா தசன பர் கர்ம கரேஹு தேக்கை. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு நீர் இல்லாமல் மீன் வாழுமாம், வந்து தாமரை பூக்குமா சூரியன் இல்லாமல், இதெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்லிட்டேன்னு ஒரே குழப்பமாயிடும், சூரியன் இல்லாமல் தாமரை பூக்குமானா. அதனால் இவர் சொல்கிறார் என்னென்னா, ஜியே மீன் பரு பாரி பிஹினா மணி பினு ஃபனிக்கு ஜியே துக் தீனி இப்படின்னு சொன்னோடனே ராமர் சொல்லிட்டார், அப்பா நீங்கள் கெஞ்சாதீங்க நான் காட்டுக்கு போவேன் அப்படின்னு ராமர் கிளம்பினார். முதல்ல வந்து அம்மா வரேன்னா டோன்ட் கம் மம்மி அப்படின்னார். பப்பா கே பப்பா சே பூச்சோ மேன் நகி பூச்சுங்கா, பப்பா கோ பஹத் ஸ்டாட்டின் ராத் கோ தேனா ஹே மெட்ஃபார்மின் பி தேனா ஹே கோன் தேகா மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டேன்னுட்டார். சீதையினுடைய அந்தப்புறத்துக்கு வரார், சீதையை பார்த்துட்டு கேட்குறார், சீதா மே அபி ஜாரஹா ஹூ நெட்வொர்க் ஆன் ரக்கோ மொபைல் டேட்டா கபி பி கால் கர் சக்தா ஹூ சிக்னல் மிலேகா தோ எல்லாம் சொல்கிறார். வந்து சீதை எங்கே விட்டுட்டு போகிறேள் கஹா அப்படின்னு அவள் கேட்குறா. உங்களுக்குலாம் ஏறக்குறைய ஒரு ரெண்டு வார்த்தை ஹிந்தி புரியும் இல்லையா, அதாவது டிஷர்ட் கிஷர்ட் போட்டுன்னு இருக்க போகிறேள். அதனால் இந்த இடத்துல சீதை வந்து நானும் கூட வருவேன். அதனால் ராமர் வந்து தடுத்து கெடுத்து பார்த்தார். அப்புறம் அவர்களுக்கு நடந்த வார்த்தாலாபம், பா வால்மீகி ராமாயணம் மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல் கிரந்தம் எதுவும் கிடையாது. நாலு சர்க்கங்கள் இவா என்ன பேசிண்டாங்கிறதே நாலு சர்க்கம், கிட்டத்தட்ட 150 ஸ்லோகம். சீதை ஒன்று சொல்லுவோம், ராமர் ஒன்று சொல்லு. ராமர் முன்னாடி முள் இருக்கும் சீதை, அவ்வளவுதானே, நான் உங்களுக்கு முன்னே சென்று முள்ளை எடுப்பேன், அங்கு வந்து கிழங்கு தான் கிடைக்கும், வேற நீ சாப்பிட்றது எதுவுமே இங்கே கிடைக்காது, யூ வில் கெட் ஒன்லி ஃப்ரூட்ஸ், ஈவன் மை டயட்டீஷியன் ஹஸ் செட் தட் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. கீன்வா கிடைச்சா போகிறோம் அப்படிங்கிறாவோ. இப்படி வார்த்தாலாபம் நடந்து இரண்டு பேரையும் கூட்டுன்னு போகும், லக்ஷ்மணரும் கூட வந்துட்டார். அவர் சொல்லிட்டார், மன்னி நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அதில் அது நான் நிறைய இடங்களில் சொல்வேன், இது ஒரு வேண்டாத கேள்வி. உர்மிளா என்ன நினைப்போம், சந்தோஷமாக இருந்தான், இந்த சுவாமி ஆற்ற விட்டு போகிறாரே 14 வருஷம். என்ன அதுக்கு அவர், லெட்ஸ் ஸ்டே இன் டச், நோ அவோ லெட்ஸ் நாட் ஸ்டே இன் டச், ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் தான், அதனால் வேண்டான்னு விட்டா. இவன் மூணு பேரும் காட்டுக்கு கிளம்பி போனால் குஹனுடைய படகுல ஏற போகிறான். இதெல்லாம் கம்பராமாயணம், அது ஒரு அழகு. குகப்படலம்லாம் வந்துடுச்சுன்னா கம்பர் எங்கேயோ பாரத் ரத்னாலாம் வாங்கிடுவார். அந்த குகப்படலம்ங்கிறது கம்பராமாயணத்தில் அது ஒரு உச்சம். இவர் என்ன சொல்கிறார், மாமி நான் கேவட்டுவானா கஹி தும்ஹார் மர்மு மே ஜாத்தா சரண கமல ரஜகஹூ சபு கஹை மானுஷு கரணி மூரி கச்சுவஹை. குகப்பெருமான் சொல்கிறான், நீ படகுல ஏறுறாமா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ராமர் கேட்டார், நான் என்னப்பா வெயிட் எல்லாம் கரெக்டாக தானே இருக்கேன், எதுக்கு நீ பயப்படுற படகுலெல்லாம் ஏறுறதுக்கு முன்னாடி. இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராமா, ஏதோ உன்னுடைய திருவடி கல்லில் பட்டு கல் பெண்ணாக மாறிடுதான், நான் இந்த படகை நம்பி தான் இருக்கேன் ராமா, இந்த படகை பற்று உன் திருவடி பட்டு அது பெண்ணாக மாறிடுத்துன்னா நான் எங்கே உத்தியோகத்துக்கு போவேன்னு கேட்டாராம். அப்போ ராமர் சொன்னாராம், அப்படின்னா ஏறுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் துட்டு கேட்கறியா பணம் கேட்கறியா நீ, ஏன்னா இது நம்பிள்ளை ஈடுல சாதிப்பர், ஓடமேத்தி கூலி கொள்வாரை போலே, ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சாதிப்பார். எப்போவுமே நீங்கள் நார்த்தில் அந்த பெனாரஸ்லாம் போனேன்னா படகுல ஏறும்போது கித்னா அப்படின்னு கேட்டால் அவர் பதிலே ஐயே ஐயே ரொம்ப சாதாரணமாக ஐயேம்மா நடு கங்கை 1000 ரூபாய் அப்படிம்மா. அவனுக்கு நம்ம மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் இதுக்கு நீச்சலும் வராதுன்னு தெரியும். அதனால் 1000 ரூபாய் நம்ம வந்து மேலே 500 ரூபாய் கொடுத்து இன்னும் மேலே சம்பாவனை பண்ணி கீழே விழுந்து அபிவாதையை சொல்லி கொண்டு சேர்த்துரு, ஓடமேத்தி கூலி கொள்வாரை போலேன்னு திருவாய்மொழி வியாக்கியானத்தில் இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல குகப்பெருமான் ஏறணுங்கிறார் ராமர். என்னன்னா உனக்கு வந்து இப்போ பிரத்யுபகாரமாக என்ன பண்ணட்டும்னார். அப்போ சொன்னார், பதகமல் தோய் சடாயி நாவன நாத் உத்து ராயி சஹோ மோஹி ராம் ராயுரி ஆன தசரத் சபத் சபு சாச்சி கஹோ. உன் திருவடி தீர்த்தத்தை நான் வந்து உனக்கு திருவடி ஸ்பர்ஷம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தொட்டு அந்த தீர்த்த பிரசாதத்தை என் தலையில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் ராமா. அது மட்டும் பண்ணிட்டியான நீ படகுல ஏறலாம்னு சொன்ன உடனே ததிபாண்டன் எப்படி மோட்சம் கொடுத்தால்தான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னானோ குகப்பெருமானும் பெருமாளை பிரார்த்தி சொன்னதாக இந்த இடத்துல சரித்திரம். அடுத்தது
இது எப்படி அயோத்தியா காண்டத்தை ஒரு பக்கம் பார்த்துன்னு வரோமோ, துளசிதாசர் என்கின்ற ராம் போல ராமாயணத்தில் பற்று கொண்டு ராமாயணத்தை எழுதி கொண்டு வந்தார். அப்போது ஒரு நாள் ராமனை பார்க்க வேண்டும், அவனை அபிமானித்திருக்க வேண்டும், எங்கனேயும் பார்க்க வேண்டும்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தில் ராமநாமா சொல்லிட்டு தெளிப்பர், அதிலிருந்த ஒரு சாபவசம் பட்ட ஒரு ஆத்மா வெளியே சென்றதாம், அது கனவுல வந்து சொல்லித்தான் ஒரு கிழவர் நம்ம பெனாரஸ் ஓரமாக காத்துருக்கார், அவரை போய் பார்த்துட்டு வாங்க. அது யாருன்னா ஹனுமான் இந்த இடத்த சரித்திரம் எடுக்கிறா. நீங்கள் சங்கட் மோச்சன் ஹனுமான் ரொம்ப பிரசித்தம், பெனாரஸ் போனேன்னா அந்த சங்கட் மோச்சன் ஹனுமானுக்குனே ஒரு ஒரு பங்க்திகள்லாம் உண்டு. அந்த ஒரு வயோதிகர் ஒருத்தர் இருந்தார், இவர் ஹனுமான்னு தெரியாது, அவர்கிட்ட போயிருக்கார் ராமரை எங்கே பார்க்கறதுன்னு. உடனே நீ பிரத்யக்ஷமாக பார்க்கணும், ராமனை சாட்சாத்கரிக்க வேண்டுமென்றால் மந்தாகினி நதிக்கரையில் இருக்கக்கூடிய சித்திரக்கூட்டத்துக்கு செல் அப்படின்னு இந்த ராம்போலா என்கின்ற துளசிதாசர் கிட்ட சொல்ல, துளசிதாசரும் சித்திரக்கூட்டத்துக்கு சென்றார். ரொம்ப அழகான இடம், சித்திரக்கூட்டம் ரெண்டு உண்டு. ஆழ்வார் எடுக்கிற பெருமாள் திருமொழின்னு பிரபந்தம், குலசேகர ஆழ்வாருடைய பிரபந்தம், குலசேகராழ்வார் பிரபந்தமான பெருமாள் திருமொழியில் கடைசி திருமொழி தான் தில்லை திரை திருச்சித்திரக்கூடம்னு பேர். சைவ பக்தர்கள் வந்து தில்லை அம்பலம் தில்லையம்பதின்னு சொல்லுவார், ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அதுக்கு திருச்சித்திரக்கூடம்னு பேர். ஒரு இடத்துல நின்றுலாம் ஒரு பக்கம் கோவிந்தராஜர், ஒரு பக்கம் நடராஜர், பியூட்டினா பியூட்டி. அதனால் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடந்தன்னுள் என்ன அழகான ஒரு பாசுரம் எடுக்கிறார் ஆழ்வார், சித்திரகூடத்தில் இருந்தான் தன்னை தில்லை திருச்சித்திரக்கூடந்தன்னுள், அங்க வடதேசத்தில் இருக்கக்கூடிய சித்திரக்கூட்டம் என்கின்ற இடத்தில் வசித்து வந்த ராமனை, அந்த கோவிந்தனை, அந்த ராஜாவை, அந்த கோவிந்தராஜனை இந்த தில்லை நகர் திருச்சித்திரக்கூடந்தன்னுள் நான் பார்க்கின்றேனே அப்படின்னு எடுக்கிறார். அந்த சித்திரக்கூடத்துக்கு போனாராம் ராம்போலா என்கின்ற துளசிதாசர், ராமரை பார்க்க முடியலையா. அப்போ சொல்கிறார் ராமா, நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணுறேன். இந்த சரணாகதிங்கிற தத்துவம் என்னமோ நம்ம சவுத் இந்தியாவில் சென்னையில் சில பிராந்தியங்களில் மட்டும்தான் பிரசித்தம்னு நினைக்கிறோம். சரணாகதி, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாஷம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியேன்னு உபனிஷத் சொல்கிறது. சரணாகதி என்கின்ற பிரபத்தி உபனிஷத் காலத்திலேருந்து எப்படி வருதுன்னு, சரணாகதியை தன் வழியாக உபாயமாக கொண்ட துளசிதாசர் அந்த சித்திரக்கூட்டத்தில் ராமர் லக்ஷ்மணர் சீதையை பார்த்து சொல்கிறார், அம்மா சுவாமி சீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடுமாக்கு தன்றியும் தியாகராஜர் எடுத்தார். அதே ரீதியில் தான் சொல்கிறார். நிறைய பேர் ஸ்ரீராம்னு சொல்லணுமா சியா ராம்னு சொல்லணுமா, சியாங்கிறது என்னென்னா சீதாங்கிறத வடதேசத்தில் சியாம்பா, சீதா யார், மகாலட்சுமியான ஸ்ரீதான். ஜெய ஸ்ரீராம்னு எழுதினாலும் ஜெய சியாராம்னு எழுதினாலும் ஸ்ரீராம ஜயம்னு எழுதினாலும் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, தாயார் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுறார். சப்ராது சரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாம் உவாச்சதிஷயாம் ராகவம் ச மகாவிரதம் அஹம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதேன்னு லக்ஷ்மணன் செய்த சரணாகதி துவயமகாமந்திரத்தின் பூர்வார்த்தம் உத்தரார்த்தங்களில் இருக்கக்கூடிய அர்த்தத்தின் ரீதியாக செய்த சரணாகதியை துளசிதாசர் சித்திரக்கூட்டத்தில் ராமர் சீதையை நோக்கி பண்ணுறார். என்ன சாதிக்கிறார், ரகுவர் ரகுகுலத்தில் வந்த ராமா, ரகுவர் துமுக்கோ மெரிலாஜ், நான் உன்னையே தேடிக்கொண்டிருக்கிறேனே, நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணணுமே, நீ எங்க இருக்கேன்னு கேட்கிறார். அதை ரசிப்பு ரகுவர் துமுக்கோ மெரிலாஜ், ரகுவர் துமுக்கோ மெரிலாஜ், உதார விரத திஹாரோ சவணன
ஸ்ரீநாபர் துளசிதாசருடைய வாழ்க்கையை எழுதி வடித்து கொண்டு வரும்போது ரெண்டு சம்பவங்கள் சாதிக்கிறார். ஒன்றும் ஏதோ ஒரு தூரதேசத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்த சர்ச்சையில் ஒருவரை இன்னொருவர் வதம் செய்து விட்டார். அப்போது அவரை ஊர்லேருந்து தள்ளி வச்சு அந்த அபராத க்ஷாமணமுக்காக அவர் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். அந்த ஒவ்வொரு க்ஷேத்திரமாக சென்று நாம் செய்தது தவறு 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 என்று அபராத க்ஷாமணம் கேட்டு தான் பிராயஷ்சித்தம் செய்து கொண்டு வரும் வளவிலே அவர் வாரணாசி காஷியை அடைந்தார். இந்த வந்தவர் யாருன்னு துளசிதாசருக்கு தெரியாது. இவர் காலில் வந்து விழுந்து சேவிச்சார், ஸ்ரீபாத தீர்த்தம் வேணும்னார். துளசிதாசரும் கொடுத்தார். கொடுத்த பிறகு இந்த ஊர் மக்கள் தெரிஞ்சவா சொன்னால் இவருக்கெல்லாம் ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுக்கலாமா, அவர் யாரையோ வதம் பண்ணிவிட்டார். துளசிதாசர் சொன்னார், இவனை வதம் பண்ணிட்டார்னு என்ன போர்டாக போட்டுன்னு வந்தார், எனக்கு யாருன்னு தெரியல, கேட்டேன் கொடுத்தார். அதனால் அப்போது மன்னிக்கலாமான்னு ஒரு கேள்வி வந்தது. இது ஒரு பெரிய விஷயம். இது விபீஷண சரணாகதி கட்டத்தில் ராமர் சொன்ன வார்த்தைகளில் கண்டுகாத்தான்னு ஒன்று உண்டு. வால்மீகி ராமாயணத்தில் கண்டுவாக்கியம்னு ஒன்று உண்டு. அந்த கண்டுவாக்கியத்தை விவரிக்கக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகன் அபயப்பிரதான சாரத்தில் ரெண்டு ஸ்லோகங்கள் பாரதத்திலேருந்து எடுக்கிறார். யாரை கூட மன்னிக்கலாம், எல்லாரையும் மன்னிக்கலாம், யாரை கூட மன்னிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் பாரதத்தில் உண்டு. ஆர்த்ராபராதனை கூட மன்னிக்கலாம், பெத்த அம்மாவை சிரச்சேதனம் பண்ணி, இதை யாரும் பண்ணணும்னு சொல்லலை, இது எப்படி விபரீதார்த்தம் கற்பிப்பா, இது நினைக்கிறதே தப்பு. ஆனால் அந்த இடத்துல ஸ்லோகம், பெத்த அம்மாவை வெட்டிவிட்டு ஆர்திர அபராதன், நாலு நாள் ஆகி அந்த ரத்தத்தை அலம்பிக்க கூட இல்லை, கையில் இன்னும் ஈரம் இருக்கு அந்த ரத்தத்தின் ஈரம், அப்பேற்பட்டவன் கூட ஐயோ நான் தப்பு பண்ணிவிட்டேனே, எங்கள் அம்மாவை வெட்டியிருக்க கூடாதேன்னு ஒருத்தர் காலில் விழுந்துட்டா எனக்கு வேற வழியே இல்லை, என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளு விழுந்துட்டா ஆர்திர அபராதனையும் மன்னிக்கணும். ஏன்னா சரணாகதி இஸ் த அல்டிமேட் வெப்பன். அந்த இடத்துல வாக்கியத்தை எடுக்கிறார், ஆர்திராபராதன ஜனேர் அபிரக்ஷணார்த்தம்னு தேசிகன். அதனால்தான் அந்த காக்கையின் மூக்கிலேந்து ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கும்போது சீதை மன்னிச்சு விட்டா அந்த இந்திரனுடைய பிள்ளையே. அதனால் அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கல, என்னென்ன புது புது சாஸ்திரம்லாம் சொல்கிறப்பா, அனுஷாசன பர்வா அங்கே போய் 24வது ஸ்லோகத்தை பாருங்கிற அந்த புஸ்தகம்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. நீ பண்ணது சரி அப்படின்னா நம்ம ஊர் விஸ்வநாதருடைய சந்நிதி முன்னே இருக்கக்கூடிய ரிஷபம், அந்த நந்தி வாழைப்பழத்தை சாப்பிடணும். ஏதோ அந்த மாதிரிலாம் ஒரு போட்டி வச்சுருக்கா பாருங்க. அந்த வாழைப்பழம் நாலஞ்சை வச்சுப்பிட்டு சந்நிதியை சாத்தியிருக்கா. அடுத்த நாள் கத்தால பார்த்தா அந்த பழமெல்லாம் புஜித்து தோல் மட்டும் கீழே இருக்கு அப்படின்னா ஏத்துண்டார். இப்படின்னு ஒரு சரித்திரம். ரெண்டாவது என்னன்னா, ஒரு பெண் அவளுடைய அவ வந்து துளசிதாசர் கட்டங்களில் நடந்து போகும்போது அவர் காலில் வந்து விழுந்துட்டான். இது வடதேசத்தில் ஒரு பெரிய விஷயம். என்னென்னா யாருன்னு பார்க்க மாட்டா, டக்குன்னு காலில் விழுந்துருவா. நீங்கள் பஞ்சாபி சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறவா கூட பார்த்தீங்கன்னா பிபி கரும்பா பேராபோனி, அந்த காலை பிடிச்சி உடனே காலில் விழுந்துடணும். இப்போ நம்ம யோசிப்போம் பாருங்க, இவர் யார், என்ன படிச்சிருக்கார், எவ்வளவு படிச்சிருக்கார். ஏன்னா இது மனு தர்மசாஸ்திரத்தில் ஒன்று உண்டு, யார்கிட்ட அபிவாதையை சொல்லணும்னு மனு கேட்குறார். யாருக்கு உன் அபிவாதையை புரிஞ்சு உனக்கு ஆசீர்வாதம் பண்ண தெரிகிறதோ அவர் காலில் மட்டும்தான் அபிவாதையை சொல்லணுமா, இல்லை கிடுகிடுன்னு யார்கிட்ட போய் அபிவாதம் என்னவோ இவர் சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்கிறாருன்னே தெரியாது.
ஆனால் நீங்கள் வடதேசத்துக்கு போயிட்டீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு காலில் விழுந்துருவா. இந்த பெண்ணு கட்டத்தில் வந்து நேர துளசிதாசருடைய காலில் வந்து விழுந்தா. இவர் சௌபாகியவதி பவன் விட்டார். என்ன ப்ராப்ளம்னா, அவள் இங்கேருந்து ஸ்மசான பூமிக்கு போயின்ட்டுருக்கா, ஹஸ்பண்ட் போயிட்டார்னு. உடனே இந்த ஊர் மக்கள்லாம், ஏயா கொஞ்சம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா, இவள் எப்படி சௌபாகியவதியாக இருப்பா அப்படின்னு கேட்டபொழுது துளசிதாசர், இல்லையே நம்ம சொன்ன வார்த்தை ராமாயணத்தை இப்போ எழுதின்னு இருக்கும்போது தானே நம்ம வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்தது, பொய்யாகாதே. இல்லை ஒரு சூக்ஷ்மமான விஷயம், இதை நம்ம ஸ்ரீநாதர் போன்ற கிரந்தம் கர்த்தாலாம் என்ன சொல்லிடுவார்னா, அவர் போயிட்டார், போனவரை எழுப்பினார். இது வேதாந்தத்துக்கு விருத்தம். ஒரு ஒரு தடவை ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு போயிடுத்துன்னு வச்சுங்கோ, திரும்பி நான் ஏதாவது பரிகாரம் பண்ணி அதை உள்ளெல்லாம் வர வைக்க முடியாது, எல்லாரும் பயந்துருவார்கள். இப்போ பாருங்கோ, ஒருத்தர் பரம உதிச்சுட்டார், நம்ம வாத்தியாரெல்லாம் கூட்டு 13 நாள் 2.5-3 லட்சம் ரூபா செலவழித்து இயல்லாம் பாடி கையில் கரும்பெல்லாம் பிடிச்சிட்டு வைகுண்ட சமாராதனை ஆகி வந்தவாளுக்கெல்லாம் சாட்டேலாம் போனேலான்னு சொல்லிட்டு அப்பாடின்னு உட்காரும்போது இப்போ பண்ணவரே வந்துட்டார்னா, யாருக்கு பண்ணோமோ காரியம். அப்போது அவர் போனதை விட இப்போ தான் அழுவோம், ஐயோ என்ன சுவாமி திரும்பி வந்துட்டீ, நீ வரமாட்டின்னு நினச்சிதானே இந்த வைகுண்ட சமாராதனை பண்ணேமோ. அதனால் வேதாந்தத்தில் சரீரத்தை விட்டு ஜீவாத்மாலாம் போயிடுத்துன்னா திரும்பிலாம் வராது. பின்ன வந்ததா சில சரித்திரங்கள்லாம் உண்டு. ஏன்னா இப்போ ஸ்மசான பூமிக்கு போய் அவர் ராம்சரிதமானஸ்லேருந்து சில பாடல்களை சொல்லி எழுப்புவர். இந்த மாதிரி ஒன்று கம்பராமாயணத்தில் ஒன்று உண்டு. எவ்வளோ சாமியம் பாருங்க, கம்பர் தேரெழுந்தூரில் வாழ்ந்தவர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், அங்கே கோசகன் என்கின்ற பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற தேரெழுந்தூரை சார்ந்த கம்பனாளர், ரொம்ப அழகாக ராமாயணம் ராமாவதாரம்னு பேர் அவருடைய கிரந்தத்துக்கு, அதை இயற்றி கொண்டு இந்த ஓலையெல்லாம் எடுத்துட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய வைஷ்ணவாள்லாம் ஒத்துக்கணும்னு, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவாள்லாம் ஒன்றா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அங்கே போயிருக்கார். அங்கே போயிட்டு கேட்டால் அவள்லாம் சொல்லிட்டா, எங்கள் ஊர் சிங்கம் ஒத்துண்டா தான் நாங்கள் ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டழி சிங்கர் எதிர்க்க அந்த ஓலைகளை வைக்க, அப்போது பெருமாள் கர்ஜித்தார், கம்பம் பிளக்கும் சத்தம் கேட்டது, ஸ்தம்பே கட்டயத்தோ ஹிரண்ய கஷிப்போங்கிற சத்தம் கேட்டது. உடனே கம்பன் இவருக்கு பேரை வச்சு ராமாயணத்தை ஏற்றுட்டா, ஹப்பா அப்படின்னு ராமாயணத்தை இந்த ஊர் மக்கள் ஏற்றுட்டா. ஏன்னா இந்த புஸ்தகங்களில் யாராவது டெஸ்டிமோனியல் கொடுத்தா அவள் பேரை போட்டோம், இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ரீட் அமிதாப் பச்சன் அப்படின்னு அவர் டெஸ்டிமோனியல் அவர் படிச்சிருக்கவே மாட்டார், சும்மா அந்த மாதிரி ஒரு வரி எழுதி கொடுத்துருவேன் டெஸ்டிமோனியல் மாதிரி ஒன்று. சரி, ஸ்ரீரங்கம் வைஷ்ணவாஸ் ஹவ் அக்செப்டட் அப்படின்னு போட்டுக்கலான்னு அந்த ஸ்ரீவைரங்கம் வைஷ்ணவா சொல்லிட்டா, இதை பாருப்பா, இது கோவில், கோவில்னா ஸ்ரீரங்கம், இன்னொரு கோவில் ஒன்று உண்டு, அது சிதம்பரம், அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்களும் ஒத்துண்டாதான் உன்னுடைய புக்கு நல்லா சேல் ஆகும் அப்படின்னு விட்டார். அங்கே 3000 அந்தணர்கள், சிதம்பரத்தில் 3000 அந்தணர்கள். இவர் பாவம் அங்கே இங்கேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பி சிதம்பரத்துக்கு போனார் கம்பர். அங்கே ஒரு தீட்சிதர் ஃபேமிலியை பார்த்தார், நல்ல தீட்சிதர், அவர் ஆத்தெல்லாம் கூட்டு முளகோரை அங்கே குத்ஸு, அதுதான் பிரசாதம் ரொம்ப சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமாக, அதுக்கு பொடி அரைச்சி கத்திரிக்காய் குத்ஸு பண்ணி முளகோரை பண்ணேன் எல்லாம் கொடுத்துட்டு இவர் சொன்னார், நான் எது இது முளகோரைக்காக வரல, ஆனால் சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு சொன்னார், நான் வந்து நீங்கள்லாம் 3000 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒத்துக்கணுமா. அதுக்கு அந்த தீட்சிதர் சொன்னார், பொதுவாக நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், முதல்ல 3000 பேர் ஒன்றாவே சேரமாட்டோம், நீ என்ன 3000 பேர் ஒன்றா சேரணும்னு சொல்கிறீரே, இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை கம்பரே, இங்கே வேற எங்கேயாவது தேடின்னு போங்கோ அப்படின்ட்டு. சரி, இவர் ரொம்ப துக்கத்தோடு கோவிந்தராஜ பெருமாளை பார்த்துட்டு நடராஜரை பார்த்துட்டு பிரதட்சிணமாக வர சமயத்தில் ராத்திரி ஆயிடுத்துன்னு கதவை சாத்திப்பிட்டான். இவர் உள்ளே கோவிலில் மாட்டின்ட்டு இருக்கார் இல்லையா, நெட்ஒர்க் இல்லை, ஒன்றும் இல்லை, கரண்ட் இல்லை, எப்போ வரும்னு தெரியாது, வெளியில் ஒரே புயல். சரி, அப்புறம் அந்த மெயின் துவாரத்தில் ஒரு குட்டி துவாரம், நீங்கள் கோவில்கள்லாம் பார்த்தேன்னா கோவில் கோபுர கதவில் ஒரு குட்டி கதவு ஒன்று இருக்கும், அந்த குட்டி கதவு ஓப்பனாக இருந்தது, அது வழியாக வெளில வந்துட்டேன். இப்படி அந்த ஊர் தெருவில் நடந்து போயிட்டே இருக்கும்போது நிறைய தீப்பந்தங்கள் தெரிஞ்சுது, எந்த இடம்னு இவர் உள்ளே நுழைஞ்சுட்டார், பார்த்தா அது ஸ்மசான பூமி. அங்கே இன்றைக்கி மத்தியானம் கத்திரிக்காய் உற்சவத்தை கொடுத்தாரே அந்த மாமா அங்கே இருக்கார் அந்த தீட்சிதர், அவர் என்ன ஓய் என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் கூட வரீர், இல்லை நான் உங்களை ஃபாலோ பண்ணல, தீப்பந்தம் நிறைய இருக்கிறத பார்த்து நீங்கள் இருக்கிறதே எனக்கு தெரியாது, இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கையில என்ன நல்லதா விஷயங்கானோ, 3000 பேரும் இங்கே ஒன்றா சேர்ந்துருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆற்றுல ஒரு குழந்தை பாம்பு தீண்டி போயிட்டான்னு நாங்கள் நினச்சிருக்கோம், அவனுக்கு காரியம் பண்ண வந்திருக்கோம். இதே தான் பாருங்க, இந்த பெண் எப்படி சௌபாகியவதி பவான்னு சொல்லிட்டு இருக்காரோ அதே எண்ணம் தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சட்டு சட்டுன்னு இன்னொருத்தருடைய கையை தொட்டு பல்ஸ் பார்த்துட முடியாது, ஒன்றும் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை தொட்டு பார்க்கறது society will generally not accept.
ரெண்டாவது ஆச்சார சீலர்களாக இருக்கக்கூடியவா மேலே பட்டு வச்சுப்பா. அதனால் பல்ஸ் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் பாம்பு கடிச்சு ஒருத்தர் போயிட்டானா போயிட்டதாகவே நினச்சிப்பா, ஸ்ட்ரோக் வந்து ஒருத்தர் போயிட்டானா போயிட்டதாகவே நினச்சிப்பா. ஸோ தேர் வாஸ் நோ கன்ஃபர்மேஷன் கால். சட்டுன்னு அந்த உயிர் தொக்கின்னு இருக்கும்போதே ஸ்மசான பூமிக்கு எடுத்துன்னு போயிடுவா. அதனால தான் புஸ்தகங்கள் என்ன சொல்லியிருப்பானா, போன ஒருத்தரை மீட்டார், இல்லை போயிட்டதா நினைச்ச ஒருத்தரை மீட்டார். அதனால்தான் கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய நாகபாஷ படலத்தை படித்து அந்த குழந்தைக்கு புனர்ஜன்மம் கிடைக்கிறது. இங்கே துளசிதாசர் ஸ்மசான பூமிக்கு போய் அந்த பிணம் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த பெண்ணின் கணவன் உடைய பிரேதத்துக்கு பக்கத்தில், பிரேதம் இல்லை அவள்லாம் பிரேதம் நினைச்சிருக்கா, அதுக்கு பக்கத்தில் இருந்து பெருமாளை நினைத்து ராமச்சரிதமானஸை நினைத்து சில வரிகள் பாடினார். தூ தயாலு தீனு ஹோ தூ தானி ஹோ பிக்காரி அப்படின்னு பெருமாளை பார்த்து, உன்னையே நம்பிக்கொண்டிருக்கிறேனே ராமா, மிருத சஞ்சீவனி யுத்த காண்டத்தில் கீழே கிடந்த உன்னை மீட்டெடுப்பதற்காக ஹனுமான் வந்தானே, அதுபோல் மிருத சஞ்சீவனையும் சஞ்சீவனையும் சந்தானகரணியும் விஷல்யகரணியும் சந்தானி போன்ற மூலிகளையே எடுத்துக்கொண்டு இவனை ரட்சிக்க நீ வரமாட்டியோன்னு கேட்டார். அதை ரசிப்போம்.
ராமனும் சீதையும் இலக்கவனுமாக அயோத்தியை விட்டு தண்டகாரண்யம் சென்றார்கள். இதை சென்றதை அறிந்த பரதன் ரொம்ப சோகவசப்பட்டு தாயை வெகுண்டான். கைகேயியை பார்த்து சொல்றான், எனக்காக நீ ராஜ்யத்தை வாங்கினேன் என்கின்றாயே கைகேயி, ஒரு மரத்தை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டுமென்றால் நீரை ஜலத்தை எங்கே சேர்ப்பாய், இலையிலா கொண்டு சேர்ப்பாய், தருவிலே கொண்டு சேர்ப்பாய் என்னோ, இந்த வம்சத்துக்கு தருவாய் மூலாதாரமாய் இருக்கக்கூடிய ராமனை விட்டுவிட்டு இலையும் கிளையுமாக இருக்கக்கூடிய எனக்கு நீ ராஜ்யத்தை வாங்கினேன்னு சொல்றியே, பேடு காட்டி தே பாலவு சீச்சா சீனு ஜியனு நிதி பாரி உலீச்சா என்று சொல்லி ராமனை தேடி சித்திரகூடம் சென்றாராம் பரதாழ்வான். ராமன் கிட்ட போய் ஓன் அழுதர், ராமானி திரும்பி வந்துடணும், ராமானி இல்லாத ஊரில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே ராமர் சொல்லிட்டார், இல்லைப்பா இதெல்லாம் ஒரு ஐவாஷ் மாதிரி கிடையாது, சும்மா போயிட்டு வரா மாதிரி போயிட்டு வந்துட்டு திரும்பி வர்றதெல்லாம் இதெல்லாம் வந்து என் ராமோ த்விர்நாபி பாஷதே, ஏன் நல்லா ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இது பெரிய நியூஸ் பேப்பர்லலாம் வந்திருக்கு, 14 இயர்ஸ் நான் போயிட்டு வந்துடுவேன், இதோ போயிடும், 14 இயர்ஸ் டப்புன்னு போயிடும், ஆனால் ராமா நான் ராஜாவாக மாட்டேன், எப்படி இருக்கு பாருங்க இல்லையா, நான்லாம் அந்த இடத்துல இருந்தால் நான் யோசிச்சு பார்ப்பேன், நான்லாம் இருந்ததுன்னு, ஓகே ராமா டேக் யூர் ஓன் டைம். அதுதான் பரதன்லாம் கிளாஸ், அவர் சொல்லிட்டார் நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், இது எப்படி பண்ணுறது, இப்போ பரதனை வேற கூட்டுன்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் அயோத்தியாவில் ஆளே இருக்கார், அதனால் அவர் என்ன சொன்னார், லக்ஷ்மணா அந்த ரெண்டு எடுத்துன்னு வாரினார், எல்லாரும் எட்டி பார்க்குறோம், அது என்ன சார் அந்த ரெண்டு அப்படின்னு பார்த்தா, அந்த ரெண்டு என்னன்னா ராமருடைய பாதுகா தேவி, அவளை எடுத்துன்னு அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே, அந்த பாதுகையை தன் சிரஸில் ஏந்தி கொண்டு பரதாழ்வான் சென்றானாம். மோஸ்ட் ஆஃப் தெம், ஐ மே பி ராங், மோஸ்ட் ஆஃப் தெம் மிஸ் திஸ் வெரி பாயிண்ட். அயோத்தியை ஆண்டவர்கள் யார், இக்ஷ்வாகு மாந்தாதா மித்ரசகன் கல்மாஷபாதன் ரகு திலீபன் அசமஞ்ச சம்சுமான் பகீரதன் தசரதன் ராமன் லவகுஷால்னு சொல்லிடுவார், நடுவில் ஒருத்தர் விட்டுருவார், நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும், யார் அது, பாதுகா தேவி. அ குவீன் ரூல்ட் அயோத்தியா ஃபார் 14 இயர்ஸ், பாதுகா தேவின்னு தேசிகன் எடுக்கிறார், ஒரு ராணி ஆண்டாள், அல்ல தேசிகன் என்ன அழகாக ஒரு இடத்துல எடுக்கிறார், அபிஷேக பத்தத்தின்னு நினைக்கிறேன், அதில் சாதிக்கிறார், சில பேரோட ராஜ்யத்தில் இருந்த குற்றச்சாட்டுக்கள் கூட எங்கள் பாதுகாதேவி ராஜ்யத்தில் இல்லைன்னு விட்டார். அது எவ்வளோ நாசுக்காக சொல்கிற பாருங்க, ஏன்னா ராமராஜ்யத்தில் ரெண்டு விஷயம், கர்ப்பவதியாக இருந்த சீதையை காட்டு கம்ச்சார், சம்புக்கனை வதம் பண்ணார்னு அது சர்ச்சை இருக்கு இல்லையா, அதனால் எப்படி சாமர்த்தியமாக சொல்கிறார், சில பேருடைய ராஜ்யத்தில் இருந்த குற்றச்சாடுகள் கூட எங்கள் பாதுகாதேவி ராஜ்யத்தில் இல்லை. சாதிக்கிறார் துளசிதாசர், சுனி சிக்கு பாயி அசீசு படி கனக்கு போலி தினு சாதி சிங்காசனு பிரபு பாதுகா பேட்டரி நிஸ்ஸாதி அப்படிங்கிறார். தண்டகாரண்யத்துக்குள்ளே நுழையிறா, 14 இயர்ஸ் நம்ம உடனே 14 இயர்ஸ் ராமர் காட்டில் 14 வருடங்கள் கஷ்டப்பட்ட கஷ்டமே படல, 13 வருஷம் நன்னா இருந்தார், பெரிய ரெசார்ட் லைஃப் மாதிரி இருந்தது, இந்த மகேந்திரா அது இதெல்லாம் கொடுக்குறா பாருங்க, அந்த மாதிரி போய் ஜம்முன்னு இருந்தார், ஏன்னா தளிகை பண்ணி போடுறதுக்கு லக்ஷ்மணர் இருக்கார், பெருக்கி துடைக்கிறதுக்கு லக்ஷ்மணர் இருக்கார், எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு லக்ஷ்மணர் இருக்கார், இவர் ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் கான்டெஸ்ட்டு போயட்ரி எழுதுறது தாயம் விளையாடுறது இதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தார் 13 இயர்ஸ். சீதையே உத்தர ராமச்சரித்திரத்தை சொல்கிறா, ராமா பெயிண்டிங் பண்ணுறார் பவபூதி, அவர் சொல்கிறா இருந்தால் எனக்கு காட்டு லைஃப் மாதிரி இருக்கணும், இந்த ஊருக்கு வந்தால் என்னென்னவோ மாறி இருக்கிறாமா, ரொம்ப டிராஃபிக் ஆகிடுது அயோத்தியாவில், 14 இயர்ஸ்க்குள்ளே ரியல் எஸ்டேட்லாம் கண்ணா பின்னான நடுவில் வீடெல்லாம் கட்டிவிட்டு நடுவில் இருக்கிறதெல்லாம் ரோடுங்கிறா, இதெல்லாம் ஏதோ பேசிக்கிறா இவர் ரெண்டு பேரும், அதனால் சுகமாக இருந்தார்கள். 14th இயர் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுது, அந்த ப்ராப்ளம் ஆகும்போது தான் ஷூர்பனகா வரா, ஷூர்பனகா ஜனஸ்தானத்துக்கு வரா, ஜனஸ்தானம்ங்கிறது தண்டகாரண்யத்தினுடைய செகண்ட் கேபிட்டல், நாக்பூர் கிட்டே இருக்க மகாராஷ்டிராவில், அங்கே வந்தால் ராமரை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணா, இது வால்மீகியே சொல்கிறார், ஆனால் துளசிதாசர் ரொம்ப ஒரு ஸ்டெப்பு போய் அழகாக சொல்கிறார், ஷூர்பனகா ராமரை பார்த்து சொல்கிறார், தும சம புருஷ ந மோர் சம நாரி சஹ சஹோஜ் விதி ரச்சா பிச்சாரி, ராமா மென்னில் நீ தான் பெஸ்ட்டு, கம்ப்ளீட் மேன் ரேமன், நான் தான் பெஸ்ட்டு உமனில், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா பெஸ்ட் ஜோடி நம்பர் ஒன் நம்ம தான் ராமா, அதனால யஹு சகோஜ விதி ரச்சா பிச்சாரி அப்படிங்கிறார். அதான உடனே ஷூர்பனகா கர்வபங்கம் ஏற்பட்டு அவள் ராவணனிடத்தில் செல்ற, ராவணன் மாரீச்சனிடத்தில் போக, நான் ஒரு 5:20 இன்னைக்கு மாரீச்சனை பற்றி சொன்னேன் ஞாபகம் இருக்கா, பாலகாண்டம் மாரீச்சன் உட்கார்ந்தார் பாம்பன் ஐலண்ட் கேட்டா மாதிரி, அது உபன்யாசம் முடிகிற வைக்குமா ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்குள்ளேயே மறந்து விட்டேன் அப்படி, அதனால
மாரியச்சன் வந்து மானாக ஓடுறார். அப்போ எடுக்கிறார் துளசிதாசர், நிகம நேத்தி சிவ தியானுனா பாவா, எவன் ஒருவனை தேடிக்கொண்டு வேத வேதாந்தம் ஓடுறதோ, எவனை தேடிக்கொண்டு சிவ தியான சிவபெருமான் ஓடுகின்றாரோ, அந்த ராமன் இன்னைக்கு ஒரு மான் பின்னாடி ஓடுறாரே, மாயாமிருகு பாளே சோத்தாவா. சீதையை கடத்தி சென்றானி ராவணன், அங்கு கீழே கிடந்த ஜட்டாயுவை பார்த்தார் ராமர். ஜட்டாயுவை பார்த்துட்டு கச்சலோகான் அனுத்தமான், கோ டு வைகுண்ட், ஐ வில் மீட் யூ இன் வைகுண்ட் அப்படின்ட்டார். கோ டு வைகுண்டம் அப்படின்னார். நல்ல தனு தஜி தாத்து ஜாஹூ மம தானா தேகம் காக தும் புருணக்காமா போ புர் புருனா புறம்னா சா ஆயோத்தே அபராஜிதேதி விதிதா நாக்கம் பரேணஸ்திதா, புறம்னா வைகுண்டம்னு அர்த்தம், வைகுண்டத்துக்கு போ, புறத்துக்கு போ. எப்படி ராமன் சாதாரண மனிதனாக தன்னை பாவித்து கொண்டு கீழே விழுந்த ஒரு பக்ஷியாயிருந்த ஜட்டாயுவுக்கு அக்ரஹ்யதனுக்கு மோட்சம் கொடுத்தாரோ, அதுபோலேயே சாதாரணமாக கவிதைகளை எழுதி கொண்டு வந்த துளசிதாசர் என்கின்ற ராம்போலா பிரேதம் போல் கிடந்தவருக்கு உயிரை கொடுத்தார். அடுத்தா இது பெரிய நியூஸ் ஆயிடுது. எங்கேருந்து? வாரணாசியிலேருந்து தில்லி ஷா வரைக்கும் போயிடுது. தில்லி ஷாங்கிறது அக்பர், ஜலாலுத்தீன் அக்பருங்கிறவர் தான் அப்போது ராஜாவாக இருந்தார் தில்லி சல்தனட்டை, தில்லி ஷான் பேர். அவருக்கு அதில் போய் வந்து ஒருத்தர் ரொம்ப பெரிய மிராக்கிள்லாம் பண்ணுறார், பிரேதம் போல் இருந்தவரை உட்காத்தி வச்சுப்பிட்டார். இதெல்லாம் நடக்காது சார், என்னவோ என்னவோ ராமர் பேரை சொன்னாராம், உட்காந்து நான் கூப்பிடு அவர் அப்படின்னா. உடனே துளசிதாசரை வாரணாசி க்ஷேத்திரத்திலேருந்து தில்லி ஷா அக்பர் கூட்டர். அந்த பயோகிராஃபி ஸ்ரீநாபா 16வது நூற்றாண்டில் எழுதின கிரந்தங்களில் இருக்கக்கூடிய வரியை அப்படியே படிக்கிறேன். அக்பர் கேட்குறார், ஆப்கி கராமத் கா யஷ் சாரே சன்சார் மே ஃபேல் கயா ஹே, உங்கள் புகழ் எல்லா இடத்துலையும் பரவியிருக்கே, குச் முஜே பி திக்லாயே, எனக்கும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மேஜிக்கை காமிங்களே. அப்போ துளசிதாசர் சாதிக்கிறார், ஏ சப் பூட் ஹே ஹம் பர் குச் நஹி ஆதா ஹம் பர். இது நீங்கள் நிறைய வார்த்தைகள் பார்த்தேன்னா பிராந்தியத்துக்கு பிராந்தியம் மாறும். இப்போ எங்கள் ஆத்துலலாம் சொல்லும்போது நான் தான் சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் அதுக்கு போனால் நம்பாத்துக்கு வாங்குவோம்பா, இப்போ சொத்தெல்லாம் எழுதி வைக்க மாட்டேன், சும்மா நம்பான்னு சொன்னால் உடனே நம்பான்னா நம்பாத்துக்கு வாங்கும். அந்த மாதிரி இப்போது ஹம்கோ ஜானா ஹே, நீங்கள் வந்து ஹம்னா நீங்கள் ப்ளூரல்னு நம்ம படிப்போம், ஹம்னா பகுவச்சனம், ஹம்னா இவரை தான் சொல்லிக்கிறார். நான் கேரளத்தில் 2-3 உபன்யாசங்கள் ஃபஸ்ட்டு 2011லாம் போகும்போது, நீங்கள் வரலைன்னா ஆண்டி ரொம்ப கோவப்படும், யார் ஆண்டினா அவளே ஆண்டி, அவாளையே தேர்ட் பர்சனில் சொல்லிப்பா, எனக்கு கோபம்னு சொல்லிப்பா, ஆண்டிக்கு கோபம் வரும் அப்படின்பா, இப்போ ஆண்டினா அவா. அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் சொல்கிறார், ஹம் பர் குச்ச நஹி ஆதா, நமக்கு ஒன்றும் தெரியாது சார், ஹம் தோ ஏக் மாத்ர ஸ்ரீ ராமச்சந்திரஜி பஜன் கர்னா ஜாந்தே ஹே, வெறும் நான் ராமச்சந்திர பஜனை தான் பண்ணுவேன், ஹம் தோ சிவா ராம்கே ஓர் குச்ச நஹி ஜாந்தே, ராமனை தவிர்த்து இன்னொரு விருட்சம் 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 ச பஷ்யேதுன்னு மாரீச்சன் எடுக்கிறான். ராவணன் கிட்டே சொல்லும்போது ராவணன் கேட்குறான், நீ ராமர் பின்னாடி போய் மானா போறியா, ஏன் கேட்குற, எந்த மரத்தை பார்த்தாலும் எனக்கு ராமர் மாதிரியே தான் தெரியுது, அடித்த அடி 12 வயசில் கொடுத்தான் பாருங்க ராமர் ஒரு அடி, அந்த அடியில் இப்போ வந்து விழுந்திருக்கேன், திரும்பி என்ன போ சொல்றியே, நான் கொடுத்த உணவை உண்ட நீ, நான் கொடுத்த ஆதேசத்தை பரிபாலனம் செய்யாமல் என்னையே ஏளனம் செய்கின்றாயா மாரீச்சான்னு கேட்டான் ராவணன். அப்போ மாரீச்சன் சொல்கிறான், எப்போ கொடுத்த சாப்பாட்டுக்கு கணக்கு சொன்னியோ நான் ஒப்போவேன், ஆனால் ஒன்று ராவணா, இன்று நான் எப்படி ராமனுடைய பாணத்துக்கு வசப்பட்டு மறிப்பேனோ நாளை நீ மறிப்பாய்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபஸி நாஸ்டடாமஸ் மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதனால அக்பர் சொல்கிறார், என்னமோ ராமரா உனக்கு பண்ணியிருக்காராம், உன்னை ஜெயிலில் தூக்கி போடணும், ஹம் சபி தேக்தே ஹே கி தேரே ராம் கேசே ஹே, நீ உன்னை ஜெயிலில் வைக்கிறேன், நீ ஏதாவது மேஜிக் பண்ணி வெள்ளவா. எப்படி அதே காலகட்டத்தில் குல்குந்தா பிராந்தியத்தில் தானாஷாவினிடம் பத்ராச்சல ராமதாஸ் கஞ்சரள கொப்பண்ணா இருந்தாரோ, அதுபோல வடதேசத்தில் இவர் ஜெயிலில் இருக்கார். துளசிதாசரை ஜெயிலில் தூக்கி போட்டார், சாதாரண ஜெயிலில் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப இருக்கார். அதனால் அப்போ துளசிதாசர் பார்த்தார், ராமனுக்கே நான் தொழுவது ராமரை, நான் சேவிப்பது ராமரை, அந்த ராமருக்கே சீதை தொலைந்து கஷ்டப்படும் போது உதவியது எங்கள் ஹனுமான், அந்த ஹனுமானை நான் பிரார்த்திக்கிறேன்னு அந்த ஜெயிலில் இருந்து எழுதிய காவியம்தான் ஹனுமான் சாலீசா. அவர் முதல்ல ஹனுமானை நினச்சிண்டு பாடுறார் அந்த ஹனுமான் சாலீசா. இது எல்லோருக்கும் நமக்கெல்லாம் பிரசித்தம்,
சுப்பிரசித்தம், எல்லோருக்கும் நித்திய பாராயணத்திலேயே இருக்கும். நீங்களும் சேர்த்து பாடலாம். இதை பாருங்க, ஐயோ நான் சுமாராக பாடுவேன்னு நினைக்காதீங்க, நானும் அப்படி தான், அதனால் சேர்த்து பாடுவேன். அதனால் சுமாராக என்னோடு சேர்ந்து வித்யூஷிகளோடு பாடலாம். அழகான ஜன்னல், அந்த ஜன்னல்ல ஒரு வால் மட்டும் தொங்கிட்டு இருக்கு. துளசிதாசர் பாக்குறாரு, இது நம்ம முன்னாடி பார்த்த ஜன்னல் இல்லையே, ஒரு வால் மட்டும் தொங்குறதே, இது யாரா இருக்கும்? எவன் ஒருவன் அந்த மகேந்திரகிரி பர்வதத்தின் மீது இருந்து வாயுவை தியானித்து, ஆச்சாரியனான சூரியனை தியானித்து, சிறு உருவத்திலிருந்து பெரு உருவமாய் வளர்ந்தாரோ, பெரு உருவை காட்டி அந்த சுரசா என்கின்ற நாகமாதாவின் வாயில் சூக்ஷ்மமாக புகுந்தாரோ, அந்த சூக்ஷ்ம ரூபத்தோடு மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தது. இப்போ சட்டுன்னு ஒரு குரங்கு அந்த துவாரம் வழியா எட்டி பாக்குறது. துளசிதாசர் பார்த்தார், இது என்ன, இப்ப வால் தெரிஞ்சது, இது எந்த முகம் அப்படின்னு பாக்குறார். சட்டு ஞாபகம் வருது, அதனுடைய திருமுகத்தை பார்த்தால் வாலேந்து பாலம், அதனுடைய அந்த நெத்திய பார்த்தா ஒரு புன்றம் இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து சாக்ஷாத்து ஹனுமானா இல்லாட்டா ஒரு குரங்கா அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்குள்ள ஞாபகம் வருது, அன்று விபீஷணனுக்கும் ஆபத்திலே வாழ்வு கொடுத்தது இந்த குரங்கு தானே. விபீஷணன் பொன்னுடனம்னு அந்த சுக்ரீவனான வானரன் சொல்லும் போது, அப்போது திருவடியான ஹனுமான் தான் வந்து சொல்றார், கொல்லக்கூடாது விபீஷணனை, அவன் ரொம்ப நல்லவன். விபீஷணன் என்கின்ற பாகவதோத்தமனுக்கும் சான்று கொடுத்தது அந்த ஹனுமான், என்னை காப்பதற்கு வரமாட்டாரா, நீதானே விபீஷணனுடைய துவாரத்தில் நின்றாய். ஜகே
வெளியில காவலாளிகள் காத்துருக்கா, என்னது இவ்வளவு சப்தம் இருக்கேன்னு குரங்கு தாவறது, காயந்தி கேச்சித்து, பிரணமந்தி கேச்சித்து, நிருத்தியந்தி கேச்சித்து, கடிக்கிறது, கொதறது, தாவறது, இவாளுக்கு என்ன பண்றதுன்னு சாவியை தூக்கி ஒரு குரங்கு கிட்ட கொடுத்தா அது திறந்ததாம் அந்த துவாரத்தை. எவனுடைய நாமாவை சொன்னால் ரோகங்கள் தீருமோ, அந்த ஆதி வியாதியர ஹனுமான் அந்த இடத்துல குரங்கு சைன்யமா வந்து துளசிதாசரை மீட்டார். ஜபத நிரந்தர ஹனுமத வீர, சங்கட சே ஹனுமான சுடாவே, மன க்ரம பஜன ஞான ஜோதாவே, சப பர ராம தபஸ்வி ராஜா, தினகே காஜ சகல கும சாஜா, ஓர மனோரத ஜோ கோயிலாவே, சோயில மித ஜீவன பல பாவே, சாரோ ஜுக பிரதாப துமாரா, ஹே பிரசித்த ஜகத உஜியாரா, சாது சந்த கே தும ரக்வாரே, அசுர நிகந்தன ராம துலாரே, அஷ்ட சித்தி நவநிதி கே தாதா, அசபர தீன ஜானகி மாதா, ராம ரசாயன துமரே பாசா, சதார மோர குபதி கே தாசா, குரங்கு சைன்யமும் துளசிதாசரை மீட்டெடுத்து நேரே அக்பருடைய அரண்மனைக்கு சென்றதுன்னு இந்த ஸ்ரீநாபா எழுதுறார். அத்தனை குரங்கும் அந்த அக்பர் மீது பாய்ந்து விட அவருக்கு என்ன நடக்கிறதுனே தெரியுது. இவ்வளவு குரங்க நம்ம ஒன்னா பார்த்தது இன்னைக்கும், நீங்க பிருந்தாவனம் வாரணாசி எல்லாம் போனாலும் இப்ப கூட அங்க இருக்க கடைக்காரெல்லாம் சொல்லுவா, கண்ணாடி ஜாகிறது, இது ஜாகிறது, அது சில குரங்கு எல்லாம் ஃப்ரூட்டி வாங்கி கொடுத்தாதான் முடியும். இந்த இந்த வாரணாசியில ஃப்ரூட்டி வாங்கி கொடுக்கக்கூடிய குரங்கு இப்போ, அப்ப இருந்த காலத்துல ராமநாமா சொன்னா விடும், அக்பரை கூட ராமநாமா சொல்ல வச்சுட்டு இந்த குரங்கெல்லாம் அப்பதான் தெரிந்தது. ஒரு ராமநாமா, ஒரு நாமாவளியை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பக்தரை விடுவிக்க பகவானே வருவான் என்பதற்காக. ஜே 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 ஹனுமான் கோசாயி, கிருபா கரஹு குருதேவ கே நாயி, சதபால பாட கர கோயி, சூடஹி வந்தி மஹா சுக ஹோயி, ஜோயஹ படே ஹனுமான் சலீசா, ஹோய சித்தி சாகி கௌரீசா, ஹனுமானுடைய அனுகிரகத்தால் துளசிதாசர் தில்லி ஷாவா இருந்த ஜலாலுத்தீன் அக்பருடைய அரண்மனையிலிருந்து வெளிவந்து யுத்த காண்டத்தில் ஒரு இடம் சொல்றார் பாருங்க. ஹனுமான்
சுந்தரகாண்டத்தில், யுத்த காண்டம் சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் வந்து லங்கா பிரவேசம் பண்ணி வீடு வீடாக பார்த்துன்னு வரார். வால்மீகி இந்த இடத்த சொல்லலை, துளசிதாசர் எடுக்கிறார். ஒரு வீடு பாகவதோத்தமரோட வீடுன்னு புரிஞ்சுட்டாராம் ஹனுமான். எப்படின்னார் அந்த இடத்த எடுக்கிறார். பவன் ஏக்கு புனி தீக் சுஹாவா, ஒரு பவனத்தை பார்த்தார். ஹரி மந்திர தஹ பின்னு பனாவா, அந்த வீடை பார்த்தா அது வீடா ஹரியினுடைய கோவிலான்னு சந்தேகப்பட்டுட்டாராம் ஹனுமான். எப்படின்னார். ராமாயுது அங்கிது கிருஹ சோபா பரணின ஜாயி, பெருமாளுடைய சங்க சக்கர நந்தக கௌமோதகி சார்ங்கம் போன்ற பஞ்சாயுதங்களின் பிம்பம் அந்த வீட்டு வாசல்ல வரையப்பட்டதா. நவ துளசிகா பிருந்து தஹி தேக் ஹரஷி கபிராயி, அந்த வாசல்ல ஒரு துளசி மாடம் இருந்துதான். அப்பா எதி சந்தோன வாசந்தி சதோவா நானுவர்த்தசேனா சீதை, இந்த ஊர்ல ஒரு நல்லவராவது இருக்காரு இந்த லங்கையில சந்தோஷப்பட்டாரா, அந்த வீடு தான் விபீஷணனுடையது. இப்போ திருவடி துளசிதாசர் தில்லி ஷாவினுடைய ஊர்லேருந்து வாரணாசி வரணும். உங்களுக்கு நார்த் மேப் தெரிஞ்சுதானே, தில்லியிலேருந்து அதுதான் இந்திரபிரஸ்தம், அங்கேருந்து கடந்து விரஜபூமியை கடந்து வாரணாசிக்கு வரணும். வர வழியில் அவருடைய கிரந்தங்களை யாரோ எடுத்துன்னு போயிட்டா, இவ்வளோ கஷ்டம் தெரியுமா. இப்போல்லாம் ஏதாவது ஒரு ஃபைல் டிலீட் ஆகிடுதுன்னா நம்ம வந்து மேகங்கள்லேருந்து போய் மீட்டு எடுத்துடுறோம், கிளவுடில் இருக்கு எல்லாம். அது அதனால் கிளவுட்லேருந்து எடுத்துட்டா அது வந்துடுது, ரிட்ரீவ் பண்ணலாம், அன்டூ பண்ணலாம், அதை நம்ம எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். ஒரு கிரந்தம் காணாமல் போயிடுதுன்னா அவர் இன்னொரு இடத்துல எழுதி வைக்கலையே. அப்போ அந்த பிரஜபூமியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நாலஞ்சு சேர்ந்து அந்த மயில் பீலி தரித்து கொண்டு ஓடி வந்து கொடுத்துதான், கொடுத்துட்டு காணாமல் போயிடுதான். எப்படி இது தொலைஞ்சுது, யார் இது கொண்டு கொடுத்தான்னு சொல்லும்போது ஒரு வயோதிகர் சொன்னாராம், கிரந்தத்தை கொடுப்பான்னு. அவர் வாங்கி படித்த உடனே, ராமரை பற்றி என்னமா எழுதியிருக்கே, நீ எந்த ஊருன்னு கேட்டாராம். நான் அவத தேசத்தை சேர்ந்தவன், ராமன் மீது பிரதிபக்தி கொண்டவன். அவரை எழுதியிருக்கியே, எங்கள் விரஜபூமிக்கு வந்திருக்கியே, எங்கள் கிருஷ்ணர் மேலே ரெண்டு பாட்டு பாடக்கூடாதா அப்படின்னு கேட்டாராம். அப்போதுதான் அந்த கோகுலத்தின் உள்ளே சென்ற துளசிதாசர் கண்ணன் மீது ஒரு பாட்டு இயற்றினார். என்னென்னா, இதெல்லாம் நம்ம பூர்வர்கள் இதை நம்ம வெளிப்புறத்துலேன்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோ. இதாவது ப்ரஹஸ்பதி என்ன பண்ணுவார், இப்போ நான் பேசாத கரெக்டாக 10 செகண்ட்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு வைரல் ஆகிடுவேன். பார்த்தீர்களா, பல பேருக்கு ராமனை பிடிக்கும், கண்ணனை பிடிக்காது, இதுதான் ஹிந்து மதம். ஐயோயோ, இஷ்ட தேவதான்னு சனாதன தர்மத்தில் ஒன்று உண்டு, இஷ்ட தேவதான்னு உண்டு. இப்போ எங்களுக்கு குலதெய்வம் உப்புலியப்பன், எனக்கு இஷ்ட தெய்வம் வரதராஜர். இப்போ வரதராஜர் பிடிக்குங்கிறதுக்காக உப்புலியப்பனை பார்த்தா கல்லாக விட்டுறிவேன், இல்லை இஷ்ட தெய்வம்னு ஒன்று உண்டு. ஒவ்வொரு குடும்பத்தை பல பேருக்கு அந்த ராமாயணம்னா அந்த ராமாயணம், ஐயோ எங்கள் அப்பா ஆராதனம் பண்ண ஃபோட்டோ சுவாமி, எங்கள் அம்மா படித்த பூமி, அந்த ராமாயணத்தின் மீது ஒரு ஆசை இருக்கும். பல பேருக்கு பாகவதத்தில் இருக்கும் விருப்பு வெறுப்பே இல்லை, யூ லைக் சம்திங் மோர் இல்லையா. பக்ஷணங்கள்லேயே எனக்கு மனோகரம் பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு சொல்கிற மாதிரி அது கொடுத்தாலும் சாப்பிடுவேன், பிடிக்காது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அதுதான் சனாதன தர்மம். When you look at சனாதன தர்ம ஃப்ரம் த வெஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூ, விச் இஸ் அ லாட் ஹோமோஜினைஸ்ட், யூ வில் ஃபைண்ட் எவ்ரி திங் ஹியர் creating a pandemonium. You should not look at Sanatana Dharma with the Western point of view. ஒரு புஸ்தகம் ஒரு தெய்வம் கிடையாது, ஒரு தெய்வத்துக்கு பல ரூபங்கள் சனாதன தர்மத்தில் உண்டு. ஒரே பெருமாள் நீங்கள் படுத்துட்டுருப்பார், நின்றுட்டுருப்பார், ஒரே எனக்கு படுத்துட்டு இருக்க பெருமாள் தான் பிடிக்கும், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிற பெருமாள் தான் பிடிக்கும். நின்றுட்டு இருக்க பெருமாள், திருப்பதி பெருமாள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கார் பாருங்க, ராத்திரி ஒரு மணி நேரம் தான் தூங்குறார். ஸ்ரீரங்கநாதர் கவலையே இல்லை, ஜம்முன்னு படுத்துட்டுருக்கார். அதனால் நமக்கு நம்ம குணம் எதில் பெருமாள் கிட்ட நம்ம தேடிட்டு இருப்போம், நமக்கும் படுத்துக்கணும்னு ஆசை, அவரும் படுத்துட்டுருக்கார். இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் லிட்டில் திங்ஸ் தட் யூ நீட் டு வேல்யூ அண்ட் அப்ரிஷியேட், அண்ட் தட் இட் செல்ஃப் இஸ் அன் ஆர்ட் டு அப்ரிஷியேட் த நுவான்சஸ் இன் சனாதன தர்மம். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, பராசர பட்டர்னு ஒரு மகான் ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருந்தார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, பாஷ்யக்காரருடைய சிஷ்யர். அவருக்கு ராமர்னா ரொம்ப உயிர், எங்கே பார்த்தாலும் ராமா ராமா, பார்க்குற தாயாரை கூட சீதை சீதைன்னு சொல்லிட்டு இருப்பார். ரொம்ப நல்லா ராமாயண உபன்யாசம் பண்ணுவார். இவர் பண்ணுற உபன்யாசத்தை பார்த்தவர் ஒருத்தர் என்ன பண்ணார், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போது, சுவாமி நீங்கள் வந்து கிருஷ்ண சரித்திரம் சொல்லணும்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் ஏற்பாடு பண்ணிவிட்டார். முதல் நாள் வந்தார், இவர் என்ன சொல்லியிருக்கணும், தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாரியுதம் அழகான சிறையாம் அதில் ஒரு குழந்தையாம் தாமரை அள்ளிப்பூவாம் அங்கே மேகங்கள் சூழ்ந்திருக்காம் வெளியில் மழை கொட்டுறதாம் பெருமாள் பிறந்தாராம் உண்மையில தந்த பக்தி ஹீஸ்புர தருணத்தர சாய பிம்பாதரன் தான் சொல்லியிருக்கணும். இவர் சொல்லாமட்ட தசரதர்னு தர் இருந்தார் ரஜகுஞ்சர வாஜிமான், அவருக்கு ஒரு பிள்ளை ராமன் இருந்தார், இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ ராம ஜனைஸ்ருதா. உட்காந்துருக்கவா போஸ்டரை போஸ்டரை பார்க்குறா, கிருஷ்ண சரித்திரன்னு போட்டிருக்கு, இவர் என்ன ராமாயணம் சொல்லிகிட்டே இருக்காருன்னு ஆச்சு. 2 மணி நேரம் உபன்யாசம், 1 மணி நேரத்தி 55 நிமிஷம் முழுக்க ராமரை பற்றி சொல்லிட்டார். அப்புறம் சீட்டு எழுதி கொடுத்தார் ஆர்கனைசர் சார், கொஞ்சம் கிருஷ்ணர், நான் சொன்னதெல்லாம் கிருஷ்ணருக்கும் பொருந்தும் அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டார்.
காலேஜ் போகும்போது ப்ராக்ஸி ஒன்று போடுவோம், மேலே அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே இது போடணும், மேலே ஆப்சென்ட்னு போட்டு அதையும் டிட்டோ போட்டுருவோம். அப்போ தான் தெரியும் சார் மேலே ஆப்சென்ட்னு போட்டிருக்காரு சார், அதை காப்பி அடிக்காதீங்க சார் இல்லையா. அந்த மாதிரி இவருக்கு ராமர் தான் எல்லாம், ஆனால் அந்த கோகுலத்துக்கு சென்று கண்ணன் மீது ஒரு பாட்டு பாடினார் கிருஷ்ணருக்கே தோணிருக்கும், ஐயோ ராமரை பற்றியே எழுதுகிறேளே எவ்வளவு அழகாக என் மேலே பாடுறேள், கோகுல வல்லபின்னு என் மேலே பாடுறேளே, அந்த வல்லபியில் நாம் அனுபவி. गोपाल गोकुल वल्लभी प्रिय गोप गोसुत वल्लभम गोपाल गोकुल वल्लभी प्रिय गोप गोसुत वल्लभम गोपाल गोकुल வல்லவே பிரிய கோப கோசுத
விபீஷணன் சரணாகதி செய்து பகவானதை அங்கீகரித்து வானரர்களுடைய உதவியோடு நளன் அதற்கு ஒரு வழி அமைக்க ஜாம்பவான் அங்கதன் நீளன் போல்வாரும் உதவி செய்ய மலைகள் நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி என்கின்ற தொண்டரடிப்புடியாழ்வார் பாசுரத்தின் வரியில் அணில்களும் தங்களால் ஆன உதவியை செய்ய அணில் சேவை செய்ய எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க அணில் சேவை பண்ணியிருக்கு அதுகள்லாம் சேவை செய்ய பெருமாள் சேதுவை எழுப்பி நான் வந்து பிலானியில் உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோர்த் இயரில் யுத்த காண்டம் அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு சேது கட்டினார் என் ஃப்ரெண்டு கேட்டார் நான் சொன்னேன் அவர் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருந்தா பிரிட்ஜே கட்டியிருக்க முடியாதுன்னு படிக்காதனால தான் ஒழுங்காக கட்டினார் அதனால் சேதுவை கட்டி இலங்கா பிரதேசத்துக்கு சென்று ராவண கும்பகர்ண இந்திரஜித் மால்யவான்களை கொன்னும் மறுபடியும் சீதையோடு அயோத்திக்கு திரும்பினார் யோசிச்சு பாருங்க 14 இயர்ஸ் அந்த ஊரில் இருக்க பிறந்த குழந்தைகள்லாம் என்ன கம்பர் சொல்கிறார் வெளிமாடத்து உள்ளுரை பூசையும் அழுத ஆவும் அழுத அதன் கன்றும் அழுது அழுத உருவரியா பிள்ளை அழுத என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால்னு கம்பர் கூற்று ராமர் காட்டுக்கு போகும்போது கர்ப்பத்தில் இருந்து உருவமடையாத குழந்தை ஏன்னா அது ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் இருக்கும்போது த சைல்ட் இஸ் ஜஸ்ட் டெவலப்பிங் த ஃபீட்டஸ் இஸ் ஜஸ்ட் தேர் உருவம் அறியாத பிள்ளை கூட அழுது உருவரியா பிள்ளை அந்த உருவரியா பிள்ளை இப்போ 14 வயசு ஆயிட்டுருக்குமே அந்த குழந்தைக்காவா பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருப்பாளே டே நீ பார்க்காம போயிட்டடா ராமனை எப்படி நிற்பான் தெரியுமோ ஏன்னா லக்ஷண சாஸ்திரம் சொல்கிறது நாட்டியசாஸ்திரமும் சொல்கிறது சாமுத்ரிகா சாஸ்திரமும் சொல்கிறது ஆணோ பெண்ணோ சாதாரணமாக ஒருத்தரை பார்த்து நிற்கும்போது கூட சாதாரணமாக நிற்கக்கூடாதான் திரிபங்கத்தில் தான் நிற்கணுமா ஒரு கால் இப்படி வளைஞ்சிருக்கணுமா ஒரு முட்டி வளைஞ்சிருக்கணுமா ஒரு தோல் சாஞ்சிருக்கணுமா ராமர் நிற்கக்கூடிய கோலம் இந்த நாட்டியசாஸ்திரத்தில் நிற்பினாள்லாம் இப்படி பிடிச்சி இப்படி அந்த கீழே அந்த அர்த்தச்சந்திர ஒரு அம்பு நின்றுருக்கும் அதோட பெருமாள் நிற்பர் திரிபங்கம் ராமர் உடைய அழகு இன்னொருத்தருக்கு வராதும்பா புருஷேஷுச்ச ராகவஹா அந்த ராமர் நிற்கக்கூடிய தருவாய் இப்போ நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கும்போது கல்யாணத்தில் ஃபோட்டோகிராஃபர் இப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சு நமக்கு ஒன்று இப்படியே நேஷ்னல் ஆந்தம்க்கு நிற்கிற மாதிரி நின்றுடுவோம் கொஞ்சம் சிரிங்கோ அது ஒரு பக்கம் கோணிக்கும் வாய் இந்த பக்கம் பல்ல காமிங்கோ காமிக்கிற மாதிரி இல்லை சார் அப்படியே மூடிண்டே நீங்கள் எடுத்துருங்களே அது இது அப்புறம் எல்லாம் இவ்வளோவெல்லாம் அவர் அட்டென்ஷன் கொடுத்துட்டு ஃபோட்டோவை பார்த்தா நம்மளே வேண்டாம் சார் இதை மட்டும் ஆல்பமில் போடாதீங்க சாதாரணமாக நிற்கக்கூடிய ராமர் அவ்வளோ அழகாக நிற்பார் அப்படின்னு பெரியவாள்லாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி வச்சுன்னு வர அந்த குழந்தை எப்படி காத்துன்னு இருக்கோம் பாருங்க 14 வருஷம் கழித்து அந்த ராமர் 14 வருஷம் கழிச்சு வந்தார் அயோத்தியாக்கு பட்டாபிஷேகம் நடந்தது வள்ளுவர் சொல்றார் ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது தி சைல்டு இஸ் ஜஸ்ட் பார்ன் தி அம்பிலிக்கல் கார்ட் இஸ் கட் தி சைல்டு இஸ் டூயிங் வெல் தி மதர் ஹேஸ் டு ஃபீட் தி சைல்டு அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும் 9 மாதம் இந்த குழந்தைக்காக நான் இருந்தேன் எல்லாம் டாக்டருடைய ஒரு பேணி பாதுகாப்பினால் குழந்தை பிறந்துடுது அப்போ ஒரு சந்தோஷம் அடைவள் தட் இஸ் ஹாப்பினஸ் 1 அந்த குழந்தை பகவத் அனுகிரகத்தால் ஆச்சாரிய அனுகிரகத்தால் ரொம்ப நன்னா வளர்ந்துன்னு வருது அப்போ 4 பேர் சொல்கிறாங்க இதுதான் இந்த குழந்தை தான் உங்கள் குழந்தைய ரொம்ப நன்னா பாடுறான் சார் ரொம்ப நன்னா ஆடுறான் சார் என்னம்மா பேச்சு அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் அந்த ஹாப்பினஸ் 2 அந்த ஹாப்பினஸ் 2 இஸ் மெனி டைம்ஸ் கிரேட்டர் தென் ஹாப்பினஸ் 1 அதை தான் ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு வள்ளுவர் எடுக்கிறாரா ராமர் 14 வருஷம் கழித்து அயோத்தியாவுக்கு திரும்புகிறார் அப்போது ஒரு சந்தோஷம் எத்தனையோ 100 ஆண்டுகள் கழித்து இப்போ கோவில் வரப்போகிறது ராமருக்கு இல்லையா அந்த 14 வருஷம் கழித்து ராமர் வந்ததை விட இவ்வளவு வருடங்கள் கழித்து நீங்கள் எவ்வளோ பேர் அயோத்தியாவுக்கு முன்னாடி போயிருக்கேன்னு தெரியல நான் யாத்ரா கூட்டுன்னு போகிறதுனால சொல்கிறேன் ஏன் தான் போனோமோன்னு ஆகிடும் ஒரு பூல் புலை ஆம்பா ஒரு மேஸ் மாதிரி இருக்கும் போய் ஒரு ப்ளூ டார்பாலினில் ஓரமாக அந்த பெருமாள் இருப்பார் அந்த பெருமாளுக்கு கோவில் வருதுன்னு சொன்னால் துளசிதாசருடைய பட்டாபிஷேகம் அயோத்தியாவுக்கு திரும்பின ராமர் இல்லை இந்த ராம் லல்லாக்கு தான் பட்டாபிஷேகம் அந்த பட்டாபிஷிக்த ராமனை எப்படி கம்பர் அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் மென் குடைக்கவிக்க மற்றிருவரும் கவரி வீச விரை செறி குழலி ஓங்க வெண்ணெய் நல்லூர் சடயந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலின்னு சொன்னாரோ ராமம் ரத்னமயே பீட்டே சசீதம் சன்னியவேஷயத்து வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலீர் அத காஷ்யப காத்தியாயனா சுயஜ்ஞ்ச கௌதமோ விஜயஸ்ததா அபியசிஞ்சன்னரவியாகர பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதான் வால்மீகி சொன்னாரோ
ராம்சரித்மானஸில் இருக்கக்கூடிய பட்டாபிஷேகத்தை பாடி துளசி ராமாயண சரித்திரத்தை பூர்த்தி செய்கின்றோம். நமஸ்காரம். நவதுந்துபி பாஜஹி விபுல கந்தர்வ கிர்ணர காஹி நவதுந்துபி பாஜஹி விபுல கந்தர்வ கிர்ணர காஹி நாஜஹி அபஜர பிருந்த பரமானந்த சுரமுனி பாவஹி நாஜஹி அபஜர பிருந்த பரமானந்த சுரமுனி பாவகி வரதாதி அனுஜ விபீஷண அங்கத ஹனுமதாதி சமேத வரதாதி அனுஜ விபீஷண அங்கத ஹனுமதாதி சமேத நயத்ர சாமர வியஜர தனு அசி சர்வசக்தி சகித தினகர பஞ்ச பூஷண காம பமுஜனி சோஹி சகித தினகர பஞ்ச பூஷண காம பமுஜனி சோஹி நவ அம்புதர் வர காத அம்பர் பீத சுர மன மோஹி நவ அந்தர் தர வர காத நயன